ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம். கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர். ஆசிரியர் என் வி கலைமணி. குரல் தமிழ்ச்செல்வி. ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். தமிழ் பற்று ஊட்டினார் தாகூர். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கம் இன்றும் தமிழ்நாட்டில் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. அரசியல் அரங்குகளிலும், மக்கள் அவைகளிலும், அரசு அலுவல்களிலும், அரசியல் துறைகளிலும், நாடக மேடைகளிலும், இலக்கிய விழாக்களிலும் அழகு தமிழ் ஓசை கேட்ட வண்ணம் உள்ளது. பல்கலைக்கழக கல்வியையும் பழகு தமிழில் பயிற்றுவிக்க முடியும் என்ற முயற்சி நாட்டில் நடைபெற்று வருகின்றது. எல்லாம் தமிழ் மொழியால் முடியும் என்ற வண்ணம் இன்று எல்லா துறைகளிலும் உறுதிப்பட்டுள்ளது. ஆனால் 80 ஆண்டுகளுக்கு முன்னர் இத்தகைய தாய்மொழி பற்றுணர்வை காண்பதற்கு அரிதாகவே இருந்தது. தமிழ் மொழியில் பேசுவதும் எழுதுவதும் கூட இழிவாக கருதப்பட்ட காலம் அது. ஆங்கிலத்தில் பேசுவதும் எழுதுவதும் பெருமையாக பேசப்பட்ட நேரம். வடமொழி என்கின்ற சமஸ்கிருதம் தமிழிலே புகுந்து புலவர் பெருமக்களை மணிப்பிரவாளம் என்ற பைத்தியம் பற்றி கொண்டிருந்த சமயம். ஆங்கில மொழி ஆட்சி மொழி பல்லக்கில் ஏறி சவாரி செய்து கொண்டு தமிழர்களையும் தமிழ் புலவர்களையும் பல்லக்கு சுமப்பவர்களாக்கி அரசு பணியின் சுமை தாங்கிகளாக, அதிகார சுமை தூக்கிகளாக வைத்து கொண்டிருக்கும் நிலைமை அக்காலத்தில். ஆங்கில பேரரசுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டு இங்கிலீஷ் மோகம் என்ற வியாதியுடன் வங்காள மாநிலத்திலே திரிந்து கொண்டிருக்கும் இந்தியர்கள், அதாவது வங்காளியர்களை கண்டித்து தாய்மொழி பற்றுணர்ச்சியின் முக்கியத்துவங்களை அறிவுறுத்தி கொண்டிருந்தார் வங்க கவிஞர் தாகூர். 1912 கவிஞர் தாகூர் நோபல் பரிசு பெற்றதற்கு பிறகு இந்தியா முழுவதும் அவரை பெருமைப்படுத்த எடுக்கப்பட்ட விழாக்களில் அவர் கலந்து கொண்டார். அப்போது அவர் தமிழ்நாட்டிற்கும் வருகை தந்தார். சங்கம் வைத்து மொழி வளர்த்த மதுரையில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாராட்டு விழாவிலே கலந்து கொள்ள தாகூர் மதுரை மாநகர் வந்தார். அவருடன் அவரது செயலாளர் பியர்சன் என்பவரும் வந்திருந்தார். தமிழ்நாட்டில் கவிஞர் திலகம் ரவீந்திரநாத் தாகூர் தங்கி இருந்த இடத்தில் அவரை காண வந்தவர்கள் எல்லாம் இங்கிலீஷிலேயே பேசினார்கள். விருந்து பசாராமும் நடத்தினார்கள். அறிமுகங்களும் செய்து வைக்கப்பட்டார்கள். இந்த வேடிக்கைகளை எல்லாம் கவிஞர் தாகூர் பார்த்து, தமிழ் மக்கள் இங்கிலீஷ் மோகத்திலே இவ்வாறு பேய் பிடித்தது போல அழைக்கிறார்களே, இவர்களை எவ்வாறு திருத்துவது என்று மனம் நொந்தார். ஒவ்வொரு இந்தியனும் அவரவர் தாய்மொழியில்தான் பேச வேண்டும், எழுத வேண்டும் என்ற கொள்கையுடையவர் கவிஞர் கோமான் தாகூர். அந்த தாய்மொழி பற்றுணர்ச்சியை தான் பிறந்த வங்காள மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இடைவிடாமல் வலியுறுத்தி வருபவர். பாராட்டு விழா நடத்தும் தமிழர்களிடம் தாய்மொழி பற்றை எப்படி வலியுறுத்துவது என்று சிறிது தயங்கினார். அப்போது 2 தமிழறிஞர்கள் அவரை சந்திக்க வந்தார்கள். விழா பொறுப்பாளர் அந்த 2 பெரும் தமிழ் புலவர்களை கவிஞர் ரவீந்திரரிடம் அறிமுகப்படுத்தும் போது, ஐயா, இவர்கள் இருவரும் சிறந்த தமிழ் பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள், பத்திரிகை தொடர்புடைய எழுத்தாளர்கள் என்று ஆங்கிலத்தில் பேசி அறிமுகப்படுத்தினார். அந்த 2 தமிழ் மேதைகளுக்கும் கவிஞர் தாகூர் கைகூப்பி அவரது வங்காள மொழியிலே வணக்கம் உட்காரும்படி சொன்னார். கவிஞரின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அவர்கள் கௌரவமாக அமர்ந்து விட்டார்கள். நோபல் பரிசு பெற்ற தாகூரை பாராட்டி ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட பாமாலை வாழ்த்திதழ்கள் 2 அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். கவிஞர் தாகூருக்கு தமிழ் மொழி தெரியாது. தமிழில் எழுதினால்தான் எழுதும் அற்புதமான தமிழ் சொல்லோவியங்களின் உட்பொருள் புரியாது. அதனால் தமிழின் அருமையை அவர் பெருமையோடு உணர முடியாது போய்விடுமே என்ற ஆர்வத்தில் ஆங்கிலத்திலே பாமாலைகளை எழுதி வந்திருந்தார்கள். பாமாலை பாட எழுந்த புலவர் தனது வாழ்த்திதழை ஆங்கிலத்தில் தங்குதடையின்றி படித்தார். இந்த பாடலை மிகவும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த கவிஞர் தாகூர், குயில் தன் குரலிலே கூவிவிட வேண்டும், கிளியைப் போல பாட பயிற்சி செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுடைய அருமையான தாய்மொழியிலேயே என்னை பெருமையோடு பாராட்டி பாடியிருக்க வேண்டும். நான் 1911 எனது 50வது பிறந்த நாள் விழாவில் இந்திய நாட்டிற்காக நாட்டு வணக்கம் என்ற பாடலை எழுதினேன். அந்த பாடல் எனது தாய்நாடான வங்காள மாநிலத்தை உங்களுடைய தாய்நாடான திராவிட நாட்டின் பெருமைக்கு பின்னேதான் வைத்து எழுதினேன். ஏன் தெரியுமா? எனது வங்கம் ஒரே ஒரு நாடு, அதாவது ஒரே ஒரு மாநிலம். எனது தாய்மொழி வங்கம்.
வளமான மொழிகளிலே ஒன்று. ஆனால் உங்களது திராவிட என்ற நாடு நான்கு நாடுகள், அதாவது நான்கு மாநிலங்களை கொண்ட தென்னாடு. மூலமொழியான தமிழை தாய்மொழியாக கொண்டுள்ள நான்கு மொழிகளுடைய மொழி உங்களது தமிழ் மொழி என்ற மேல்நாட்டு மொழி ஆய்வாளர்களது கருத்துக்களை படித்தவன் நான். உண்மையும் அதுதானே? நான் உங்களுடைய மொழியை பெருமைப்படுத்திய பிறகு நீங்கள் குயிலை போல கூவி உங்களது தாய்மொழியிலே பாடி என்னை பாராட்டாமல் யாரோ கற்றுக் கொடுத்த மொழியிலே பாராட்டி பாடலாமா? இது அவமானம் அல்லவா நமக்கு? உங்களுடைய தாய்மொழியான தமிழிலேயே என்னை பாராட்டி இருக்க வேண்டாமா? இனியாகிலும் தாய்மொழியிலேயே உமது எண்ணங்களை சிந்தித்து பாராட்டுங்கள், பேசுங்கள், எழுதுங்கள், பாடுங்கள். அது இந்திய நாட்டுக்கே பெருமை. இவ்வாறு கவிஞர் தாகூர் அறிவுறுத்தினார். கவிஞர் தாகூர் மதுரை அறிஞர்கள் இடையே தனது தாய்மொழியான வங்காள மொழியில் பேசியதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சாந்தி நிகேதனம் பொறுப்பாளராக இருந்த ஆண்ட்ரூஸ் என்ற ஆங்கிலேயர். இந்த மொழிபெயர்ப்பினை கவிஞர் தாகூர் நடத்திய பாரதி என்ற மாத ஏட்டிலே 1914 டிசம்பர் இதழிலே ஆண்ட்ரூஸ் என்பவர் கட்டுரையாக வெளியிட்டுள்ளார். கட்டுரைக்கு தலைப்பு தாய்மொழி பற்று ஏன் என்பதாகும். கவிஞர் தாகூர் ஆங்கிலத்திலேயே வாழ்த்து பாடிய தமிழறிஞரை கண்டித்த அறிவுரையின் கேட்டு வெட்கமடைந்த மற்றொரு தமிழறிஞர் தனது வாழ்த்து பாடலை பாடாமலே மறைத்து வைத்து கொண்டபடியே வெளியே சென்றார். கவிஞர் பெருமகன் தாகூர் தமிழறிஞர்கள் இருவரையும் அழைத்து தாய்மொழி பற்றும் தாய்மண்ணை பற்றி பேசுவதும் எழுதுவதும் குறுகிய நோக்கமல்ல என்று அமைதிப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்தார். இந்தியாவின் எந்தெந்த மாநிலத்தவர்கள் நோபல் பரிசு பெற்ற கவிஞர் தாகூரை பாராட்டி மதிப்பும் மரியாதையினையும் காட்டிட அழைத்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் அவரவர் தாய்மொழி பற்று வளர்ந்திட அறிவுறுத்தி வந்தார் கவிஞர் தாகூர். உங்களுடைய தாய்மொழியான தமிழ் ஓங்கி வளர்ந்திட ஒவ்வொருவரும் கடமையாற்றுங்கள் என்ற அறிவுரையை தனக்கு அளித்த பாராட்டு விழாவுக்குரிய நன்றியுரையாக தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டியவர் கவிஞர் தாகூர். அவரவர் தாய்மொழி பற்று கொண்டு உணர்ச்சியுடன் வாழ வேண்டும் என்ற பரந்த நோக்கத்தாலும் அவருக்கே இயல்பாக அமைந்திருந்த மொழி பற்றினாலும் யாம் பெற்ற மொழி உணர்ச்சியை பேரின்பம் பெருக இந்த வையகம் என்ற தனியா வேட்கையாலும் ஒவ்வொரு மொழியும் அவரவர் மாநிலத்தில் ஓங்கி வளர வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியாலும் தான் கவிஞர் தாகூர் எல்லா மொழியாளர்களுக்கும் உரிய சுயமரியாதை உணர்வை தட்டி எழுப்பினார். அதனால் தமிழ் மக்களும் தமிழ் மொழி வளர்ச்சியில் தன்மானம் பெற வேண்டும் என்று கவிஞர் தாகூர் தமிழர்களுக்கு மொழிப்பற்றை ஊட்டினார். அத்தியாயம் 2, தொடக்கப்பள்ளி நடைமுறையை வறுத்தார். இந்திய நாடு உலக புகழ் பெறுவது வானை மட்டும் இமய சிகரங்களாலோ கங்கை, பிரம்மபுத்ரா, யமுனா, கோதாவரி, மகாநதி, காவேரி, வைகை ஆறுகளாலோ சித்தன்னவாசல், மாமல்லபுரம், குடுமியான்மலை, திருச்சி, காஞ்சி, அஜந்தா, எல்லோரா, தாஜ்மஹால், பூரி ஜெகந்நாத், ஆக்ரா, ஆஜ்மீர் போன்ற சிற்ப கோவில் கட்டடங்களாலோ நெய்வேலி நிலக்கரி, சேலம் இரும்பாலை, டாடா இரும்பு, ஜெம்ஷேட்பூர் தொழிற்சாலை, பெரம்பூர் ரயில்பெட்டி அல்லது கோலார் தங்க வயல்களாலோ சென்னை மரினா, திருவனந்தபுரம், கோவளம், விஜயவாடா கப்பல் தொழிற்சாலை, கல்கத்தா துறைமுக கடற்கரைகளாலோ அன்று. திருவள்ளுவர் பெருமான், காந்தி அண்ணல், நேரு பெருமகன், சுபாஷ் சந்திர போஸ், ஜெகதீஷ் சந்திர போஸ், சர் சி வி ராமன், அப்துல் கலாம், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், கணக்கியல் மேதை ராமானுஜம், வல்லபாய் பட்டேல், வீர சார்வாக்கர், டாக்டர் அம்பேத்கர், கப்பல் ஓட்டிய தமிழன் வ உ சிதம்பரம், பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்ற பெருமக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலும் தோன்றி அவரவர் சான்றாண்மைகளை நிலைநாட்டுவதுதான் இந்தியா புகழ் பெற காரணம். வெறும் இயற்கை செல்வங்களின் பெருமைகளால் மட்டுமே ஒரு நாட்டின் சான்றாண்மையை நிலைநாட்டி உலகின் முன் புகழ் பெற இயலாது. இந்த மண்ணிலே தோன்றி அந்த மண்ணிற்காக அரும்பெரும் தியாகத்தை செய்து அரிய பணிகள் பலவாற்றி தன்னலம் மறந்து பொதுநலம் பேணி தனது நாட்டு மக்களுக்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஈந்த ஒவ்வொரு துறையிலும் ஈந்து யார் யார் புகழ் பெறுகிறார்களோ அவர்களால்தான் ஒரு நாடு வானலாவிய புகழையும் வல்லமையையும் பெற முடியும். இந்த அளவுகோல் படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு துறையில் நாம் நோக்கும் போது கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய துறையிலே ஈடில்லா புகழ் பெற்று இந்திய நாட்டுக்கு உலக அரங்கில் பெரும் பெருமையை நிலைநாட்டியவர்.
அறிவியல், ஆன்மீகம், இலக்கியம், அரசியல், புரட்சி போன்ற பல துறைகளிலே பெரும் பெரும் அறிவாளர்களை ஈன்றளித்துள்ள மாநிலம் வங்காள மாநிலமாகும். குறிப்பாக கூறுவதானால், ராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர், அரவிந்த கோஷ், சுபாஷ் சந்திர போஸ், ஜெகதீச சந்திர போஸ், சரத் சந்திர போஸ், பகீம் சந்திர சாட்டர்ஜி, ரவீந்திரநாத் தாகூர் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். வங்கம் என்றால் பண்டைய 56 நாடுகளுள் ஒன்று, 18 மொழிகளிலே ஒன்று, மரக்கலம், வளைவு என்றும் மேலும் பல பொருட்கள் உள்ளன. வங்க நாட்டிலே தோன்றிய மேதைகள் எல்லாம் பல துறைகளிலும் பலவாறு பங்களித்துள்ளனர். கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் கொல்கத்தா மாநகரிலே 1861 ஆண்டில் தாகூர் எனும் செல்வாக்கான குடியிலே தோன்றினார். தந்தை பெயர் தேவேந்திரநாத் தாகூர். அவர் உயர்ந்த பண்பாளர், சிறந்த அறிஞர், எல்லோரிடமும் மனித நேயத்தோடு பழகும் நல்ல உள்ளம் பெற்றவர். தேவேந்திரநாத் தாகூர் சற்றேற குறைய வங்காளத்துக்கு குசேலரோ என்னவோ 14 பிள்ளைகளுக்கு தகப்பனாராக விளங்கினார். குழந்தைகளை ஆடம்பரம் ஏதுமில்லாமல் எளிமையோடு வளர்த்து வந்தார். தந்தை எவ்வழியோ அவ்வழியே அவரது மக்களும் ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்ந்தார்கள். ரவீந்திரர் தனக்குரிய விளையாட்டுப் பொருட்களை தாமே தயாரித்துக் கொள்ளும் புத்திசாலியாக சிறு வயதிலேயே விளங்கி வந்தார். தேவேந்திரநாத் தாகூரின் எளிமையான, சிக்கனமான, ஆடம்பரமற்ற வாழ்க்கை அவரது மக்களையும் தங்களை அறியாமலேயே பின்பற்றிட செய்தது. ரவீந்திரர் வெளியுலகம் தெரியாத குழந்தையாகவே வளர்ந்தார். எந்நேரமும் தனது வீடு, முற்றம், பின்புற தோற்றம் என்றே விளையாடி காலம் தள்ளுவார். தனது வீட்டு திண்ணையிலே அவர் உட்கார்ந்து கொண்டு வீதியிலே போவோர் வருவோர், வண்டி வாகனங்கள், மக்களிடையே மூளும் சண்டை சச்சரவு, குழப்பங்கள் போன்றவற்றை தான் அவர் பார்த்து ரசிப்பார். வீட்டு தோட்டம், முற்றம், தெரு திண்ணை காட்சிகளை பார்த்து பார்த்து சலித்து போன ரவீந்திரர் சில நேரங்களில் தனது அண்ணன்மார்களோடு விளையாடலாம் என்று அவர்களை நாடுவார். ரவீந்திரர் தேவேந்திரநாத் தாகூரின் கடைசி மகன், அதாவது 14 குழந்தை. அதனால் எல்லா அண்ணன்களும் அவரை தம்மிடம் சேர விடாமல் அன்பாக, செல்லமாக, "ரவீந்திரா, நீ நல்ல தம்பிதானே, தனியாகவே போய் விளையாடு தம்பி, போ" என்று ரவீந்திரரை தட்டி கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். உடனே தன்னை ஏன் எல்லோரும் சேர்த்து கொண்டு விளையாட மறுக்கிறார்கள், என்ன காரணம் என்று அந்த சிறிய வயதிலேயே அவர் சிந்திக்கலானார். பிறகு வேறு வழி எதுவும் தெரியாதமையால் தனது வீட்டில் இருக்கும் வேலைக்காரர்களிடம் நட்பு கொள்வார். சிறுவர் அல்லவா ரவீந்திரர், அதனால் கிராமத்து கதைகளை எல்லாம் வேலைக்காரர்கள் மூலம் கேட்பார். அவர்கள் ஆடியும் பாடியும் கூறுவார்கள். அந்த வேலைக்காரர்கள் சொல்லும் கதைகள் ஒவ்வொன்றிலும் உள்ள சொற்களை, வாக்கியங்களை, நீதிகளை ரவீந்திரர் ஆழம் கவனிக்கின்றார் என்று அந்த வேலைக்காரர்களுக்கு கதை சொல்லும் போது தெரியாது. ஆனால் வேலைக்காரர்கள் என்னென்ன சொன்னார்கள் என்பதை ரவீந்திரர் மறுநாள் அவர்களிடம் சொல்லி காட்டி, "நான் சொன்னது நீங்கள் கூறிய கருத்துக்கள் தானே, சரியாக இருக்கின்றதா?" என்று அவர்களை கேட்கும் நேரத்தில்தான், "ஓ, சிறுவன் நாம் சொல்லும் எல்லாவற்றையும் ஆழமாக கூர்ந்து கேட்கிறான்" என்பதை புரிந்து கொண்டார்கள். இவ்வாறு தாகூர் அறிந்த விவரங்கள் எல்லாம் பிற்காலத்தில் அவருக்கு எவ்வாறு பயன்பட போகின்றன என்ற உணர்வுகள் அவர்களுக்கு தெரியாதல்லவா? தனது வீட்டு வேலைக்காரர்கள் மூலம் கிடைக்கும் கருத்துக்களை, உணர்வுகளை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு ஏற்படும் போதெல்லாம் ரவீந்திரர் அவர்களை நாடி செல்வார். சில நேரங்களில் வேலைக்காரர்கள் இல்லாத போது தனது தாயிடமும் அத்தையிடமும் சென்று அவர்களை வற்புறுத்தி கதைகளை கேட்பார். அவர்களும் தங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் நேரங்களிலே எல்லாம் வங்காளத்து கதைகளை எல்லாம் கூறுவார்கள். ரவீந்திரரின் இலக்கிய தாகத்தை அவர்கள் தீர்த்து வைத்தார்கள். வேலைக்காரர்களிடம் கேட்ட கதைகள், அம்மா அத்தையிடம் அறிந்து கொண்ட இலக்கிய உணர்வுகளுடன் தேவேந்திரநாத் தாகூர் பணியாற்றிடும் அலுவலக கணக்கர் கைலாசம் என்பவரும் கதை சொல்வார். அந்த கணக்கர் தேவேந்திரநாத் தாகூரிடம் குடும்ப நண்பர்களுள் ஒருவர். வங்க மொழியின் புராண கதைகளை அறிந்தவர். புராணிகர் அவரிடம் சென்று கதைகள் கூறுமாறு தொல்லைகளை கொடுப்பார் ரவீந்திரர். அதனால் தனக்கு தெரிந்த புராண கதைகளை கூறி மகிழ்விப்பார். இடையிடையே புராண இதிகாச ஸ்லோகங்களையும் எடுத்து சொல்லி அவற்றுக்கு பொருள் உரைத்து விளக்கி சொல்வார். ரவீந்திரர் இவ்வளவு பேர்களிடம் கேட்ட கதைகளை எல்லாம் தொகுத்து தொகுத்து சிந்திப்பார். வங்காள மொழியிலே உள்ள சொற்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு இணையான பொருள் தரும் சொற்களை எல்லாம் தெரிந்து தனிமையிலே இவற்றை எண்ணி எண்ணி எழுதி எழுதி மனப்பாடம் செய்து மகிழ்வார். கவிதைக்கு சொல்லெடுக்குவது கவிஞர்களது இளமை கால பைத்தியம்.
இந்த ஞானக்கிற்குத்தான். சிறுவன் ரவீந்திரனை பிற்காலத்தில் கீதாஞ்சலி என்ற உலகம் போற்றும் இலக்கியத்தை எழுத வைத்தது. அதன் எதிரொலிதான் தாகூர் பெற்ற நோபல் பரிசு. தமிழ்நாட்டிலே கூட விடுதலை கவிஞர் பாரதியாரை அவரது தந்தை கணக்கு போட்டு விட்டாயா என்று கேட்டதும் உடனே பாரதியார் கணக்கு பிணக்கு மணக்கு ஆமணக்கு என்று பிதற்றியபடியே தந்தையார் கேட்ட எண்ணத்தை சிதறடிப்பாராம். ஏன் விழிக்கிறாய் என்று தந்தை மீண்டும் பாரதியாரை வலியுறுத்தி கேட்டால் உடனே அவர் விழி கழி சுழி வழி குழி பழி இழி பிழி என்று சொற்களை அடுக்கிக் கொண்டே போய் தந்தையை சொல்ஜால மாயத்திலே மயக்கி விடுவதும் உண்டாம் என்பர். அதனை போல அமரகவி பாரதியாருக்கு வழிகாட்டியாக ஒரு முன்னோடியாக ரவீந்திரரும் இருந்துள்ளார். பாரதி யாரை போல ரவீந்திரர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். அன்னை அத்தை தனது வீட்டு பணியாளர்கள் தந்தை அலுவலக கணக்கர் கைலாசம் போன்றவர்கள் கூறிய கதைகளை எல்லாம் காட்சி காட்சியாக ரவீந்திரர் தொகுத்து அக்காட்சிகளை தனது மன கண்முன் கற்பனை உருவிலே கொண்டு வருவார். அப்போது அவரது வீட்டு தாழ்வாரத்தில் ஒரு பழைய பல்லக்கு இருந்தது. அது சவாரி செய்வாரற்று இருந்தது. ரவீந்திரர் கற்பனை வானிலே சிறகடித்து பறக்கும் போது அந்த பல்லக்கினுள்ளே ஏறி அமர்ந்து அதன் கதவை மூடிக்கொள்வார். அவ்வளவுதான், உடனே ரவீந்திரர் கற்பனையில் ராவணனுடைய புஷ்பக விமானம் போல் அந்த பல்லக்கு பறக்குமாம். அந்த மாய விமானம் வானில் ஊர் ஊராக சிற்றூர் பேரூராக காடு காடாக பாலைவனம் தாண்டி ஆறுகள் பல கடந்து கடல்கள் தாண்டி ஏதோ ஒரு குபேரபுரி போன்ற பெரும் நகரத்துக்கு போகுமாம். உள்ளே உட்கார்ந்துள்ள சிறுவர் ரவீந்திரர் உடனே அலெக்சாண்டர் ஆவாராம், ராமனாக மாறுவாராம், அசோகனை போல முடிசூட்டி கொண்டு பெருமிதமாக நீதி விசாரணையினை நடத்துவாராம். பல்லக்கு அந்நகரத்துக்குள் தரையிறங்குமாம். காலாட்படை குதிரைப்படை வேழப்படை தேர்ப்படை இவையெல்லாம் அவரது பல்லக்கை புடை சூழ்ந்து கொள்ளுமாம். உடனே பல்லக்கில் மீண்டும் பேரரசு பெருமிதத்தோடு அங்கிருந்து அவர் புறப்பட்டு விடுவாராம். மீண்டும் திரும்பும் போது கடல்கள் குறுக்கிட்டால் கப்பலாக மாறிவிடுமாம் பல்லக்கு. ஆறு தென்படுமானால் அதே பல்லக்கு அழகான ஓடமாக மாறுமாம். இயற்கை அவரை ஈர்த்தது எப்படி? ரவீந்திரர் சிறுவராக இருக்கும் போது இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிப்பார் என்று முன்பே குறிப்பிட்டோம். மக்களிடையே நடக்கும் இயற்கை சம்பவங்களை எல்லாம் கண்டு அதற்கேற்ப தனது கற்பனையை வளர்த்து பெருக்கிக் கொள்வார். மழை பொழியும் அழகை ரசிப்பார். பெய்த மழை சிறு சிறு கால்வாய்களாக நகரின் ஓரத்தில் ஓடும் சலசல என்ற ஒலியை கேட்டு பார்த்தும் மகிழ்வார். பனிக்காலங்களிலே புற்களில் காலையிலே காணப்படும் பனி நீர்த்துளிகளை கண்டு மெய்மறந்து சிந்திப்பார். மழை காலங்களிலும் பனிக்காலங்களிலும் துளிர்விடும் மரத்தின் புதிய இலைகள் செடி கொடிகளின் இலைகளிலே படர்ந்து தங்கியுள்ள பனித்துளிகளின் பளபளப்பு தோற்றம், அப்போது வீசும் மெல்லிய காற்றில் மலர்வனத்து பூக்கள் அசைந்தாடும் காட்சிகள் அவருடைய குழந்தை மனத்தை பித்து பிடிக்க வைத்து விடுமாம். மெய்மறந்து ரசிப்பாராம். வயது என்னவோ 7-8 நடைபோடும் சிறு பருவம்தான். என்றாலும் அந்த வயதிலே அவர் விண்ணையும் மண்ணையும் தனது கற்பனையால் அலர்ந்து பார்த்தார். வீட்டு வாயிலின் முன்பு விசேஷ நாட்களில் பந்தல் போட குழி தோண்டும் போது கம்பங்களை நடும் போதும் எதற்கு எது ஆதாரம் என்று மண்ணின் ஆழத்தை அதன் குழியை பார்ப்பாராம். அதாவது மண்ணுக்கு கீழே பாதாள லோகம் இருக்கிறது என்று அத்தை சொன்னதை வைத்து பந்தல் கம்பங்களை நடுவதற்கு தோண்டிய குழிகளின் கீழே மேலும் ஆழமாக தோண்ட தோண்ட என்னென்ன புதுமைகள் புலப்படுமோ என்று ரவீந்திரர் எதிர்பார்ப்பாராம். ஆனால் வேலைக்காரர்கள் கம்பம் நடுமளவு ஆழம்தானே தோண்டுவர். அதனால் சிறுவன் மனம் ஏமாறும். நீலவானில் நிலவு இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி அதன் வெறிப்பு அவருக்கோர் விருந்தாகவே விளங்கியது. வானவெளியில் அதிகாலையில் மாலையிலும் பாடி பறந்து செல்லும் பறவை இனங்களின் பல்வித குரலோசைகள் அவருடைய காதுகளுக்கு ஓர் இசை தேனாகவே இனித்தது. சுருக்கமாக சொன்னால் அவர் வானியல் ஆய்வு பேராசிரியரைப் போலவே அவற்றையெல்லாம் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து புரிந்து கொண்டார். அந்த சிறு வயதில், அதாவது 7-8 காலத்திலேயே அவர் ரசிக்காத கற்பனை செய்யாத ஆழ்ந்து நோக்காத துறைகளே இல்லை என்று கூறலாம். ஆன்மீக துறை ஒன்றை தவிர. தாய்மொழியில் ஆரம்ப கல்வி ரவீந்திரநாத் தாகூரின் அண்ணன்கள் அனைவரும் நாள்தோறும் பள்ளிக்கு சென்று வருவார்கள். இவர் மிக மிக சிறுவர் என்பதால் இவரை பள்ளிக்கு அனுப்பி வைக்க பெற்றோருக்கும் விருப்பமில்லை, உடன்பிறப்புகளுக்கும் மனமில்லை. அதனால் அவர் வீட்டிலே தனிமையாக இருக்கும் நிலை ஏற்பட்டது. சிறுவன் ரவீந்திரருக்கு தனிமை பிடிக்கவில்லை, ஒருவித விரக்தியும் வெறுப்பும் ஏற்பட்டது. அதனால் அவர் கல்வி கற்றிட போக வேண்டும் என்று தந்தையாரையும் தமையன்மார்களையும் வற்புறுத்தி போராடினார்.
அவர்களும் சிறுவன் என்று மறுத்துவிட்டார்கள். இருந்தாலும் போயே தீருவேன் என்ற பிடிவாதத்திலே ரவீந்திரர் வெற்றி பெற்று பள்ளி செல்ல தொடங்கினார். எந்த பள்ளிக்கூட வாழ்க்கைக்காக போராடினாரோ அப்பள்ளி வாழ்க்கை அவருக்கு எட்டிக்காயாக கசந்தது. ஏனென்றால் பள்ளிக்கு போய் வருவது வீட்டில் அவர் தனிமையாக இருந்ததை விட மிக கொடுமையான சிறை வாழ்க்கையாக இருந்தது என்றார். ஆரம்ப பள்ளி கல்வி வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா என்ற கேள்வியை எழுப்பிய ரவீந்திரர் அதை அந்தமான் தீவு என்று குறிப்பிட்டார். ஆரம்ப பள்ளிகளில் சிறுவர்களை கல்வி என்ற பெயரால் கொடுமைப்படுத்துவதை தவிர சிறுவர்களின் உள்ளம் கவர்ந்தெழுக்கும் பகுதி ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் ஆரம்ப கல்வி நடைமுறைகளை அடியோடு வெறுத்தார். அக்காலம் வெள்ளையராட்சி காலம் அல்லவா, அதனால் ஆங்கில மோகம் அனைவரையும் ஆட்டி படைத்தது. பிற்கால வாழ்க்கைக்கு அரசு பணியை சுலபமாக பெறலாம் என்ற ஆசையினாலேயே 180 பேர் ஆங்கில கல்வி ஆசையில் உழன்றார்கள். இதை ரவீந்திரர் எதிர்த்தார். அந்நிய நாகரிக மோகம், நடை உடை பாவனைகள், பேச்சு எழுத்து எல்லாம் அளவுக்கு மேலே தீராத ஒரு நோய் போல நடுத்தர மேல்மட்ட மக்களை பற்றி இருந்தது. ரவீந்திரருக்கு தனது தாய்மொழியான வங்காள மொழியிலே ஆரம்ப கல்வியை வீட்டில் கற்பிக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள். இவ்வாறு ஏற்பட்ட அடிப்படை தாய்மொழி கல்வி போதனை பிற்காலத்தில் ரவீந்திரருக்கு சிறந்த உதவியானது. ரவீந்திரருக்கு காலை மாலை இரு வேளைகளிலும் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. அத்துடன் ஓவியம் எழுதுவதிலும் அவர் பயிற்சி பெற்றார். ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கும் ஆசான் தினந்தோறும் இரவு நேரங்களில் வந்து கற்றுக் கொடுப்பதால் சில நேரங்களில் தூக்கம் கெட்டு விடுகின்றது என்பதால் ஆங்கிலம் கற்பதிலே அவருக்கு வெறுப்பு உருவானது. எப்போது 9 அடிக்கும் ஆங்கில ஆசிரியர் பாடத்தை முடித்து கொண்டு வெளியேறுவார் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பார் ரவீந்திரர். 9 பிறகு தனது அன்னையிடம் சொல்வார். கதைகள் ஏதாவது கூறுமாறு கேட்பார். அம்மையார் புராண கதைகளை சொல்லிக் கொண்டே இருக்கும் போது தாய்மடியிலே மகன் உறங்கி விடுவாராம். பள்ளிக்கூட பாடம் ஒருபுறம், அதே நேரத்தில் வீட்டிலே இங்கிலீஷ் ஆசிரியர் நடத்தும் பாடம் மறுபுறம். இந்த கல்வி சுமைகளே அவருக்கு பெரிய பாரமாகிவிட்டது. ஆங்கில பாடம் நடக்கும் போது ரவீந்திரர் தனக்கு வயிற்று வலி என்று பொய்க்காரணம் சொல்லி ஆங்கில பாட சுமையிலே இருந்து தப்பித்துக் கொள்வார். பள்ளிக்கூட பாட சுமைகளை தாங்க முடியாமல் வெறுப்பு ஏற்படுவது போல வீட்டு பாட போதனைகளையும் அவர் வெறுப்பதற்காகவே ஏதாவது நோய் தமக்கு வராதா என்று எதிர்பார்ப்பாராம். 3 தாகூரை கவர்ந்தன காளிதாசர் நூல்கள். ரவீந்திரருக்கு பாட்டு எழுதும் ஆசை அவர் பள்ளியில் படிக்கும் போதே ஏற்பட்டது. பாடங்களை எழுதிட நோட்டு புத்தகங்களை அவரது தந்தையார் வாங்கி கொடுத்தால் அவற்றில் எல்லாம் பாடல்களாக நிரப்பி விடுவார். நோட்டு புத்தகங்களை நிரப்பி விடுவதோடு மட்டும் நில்லாமல் தான் எழுதிய பாடல்களை தனது வீட்டிலேயே எல்லோருக்கும் கேட்கும்படி தாகூர் படித்து கொண்டே இருப்பார். உரத்த குரலில் அவர் படிப்பதை அவருடைய தந்தையும் அண்ணன்களும் கேட்டு ரசிப்பார்கள். தந்தையின் கனவு தனது மகன் 11 வங்க மொழியின் அருஞ்சொற்களை தனது பாடல்களில் புகுத்தி எழுதியிருப்பதைக் கண்ட அவரது தந்தை மிக வியந்து கேட்பார். எதிர்காலத்தில் தனது மகன் சிறந்த ஒரு வங்க கவிஞன் ஆவானோ என்று அவர் பலமுறை ஆச்சரியப்பட்டதும் உண்டு. அந்த அளவுக்கு தாகூர் தனது சிறு சிறு பாடல் வரிகளிலேயே வங்க மொழியின் அருஞ்சொற்களை எழுதி வந்தார். தாகூர் எழுதிய பாடல்களிலே இன்பவியல் சம்பவங்கள் குறைவாகவே இருந்தன. ஆனால் துன்பவியல் கருத்துக்களும் சம்பவ கோர்வைகளுமே அதில் குவிந்து கிடந்தன. சோக நிகழ்ச்சிகளை அவர் அழகாக எழுதுவதையே தனது கொள்கையாக கொண்டிருந்தார். ஒரு நாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரவீந்திரரை அழைத்து, தாகூர், நீ பாட்டு எழுதுவதாக உன்னுடன் படிக்கும் நண்பர்கள் கூறுகிறார்களே, இது உண்மைதானா என்று கேட்டு ஒரு பொருளை தலைப்பாக கொடுத்து இதை பற்றி எழுது பார்ப்போம் என்று கேட்டார். உடனே ரவீந்திரர் அவர் எதிரிலேயே அந்த பொருளை பற்றிய பாடல் ஒன்றை எழுதி பாடியும் காட்டினார். வகுப்பு மாணவர்கள் கையொலி எழுப்பி மகிழ்ந்தார்கள். பொறாமை மனம் கொண்ட ஒரு சில மாணவர்களும் இருந்தனர். அவர்களில் ஒருவன் எழுந்து தலைமை ஆசிரியர் முன்பே, இந்த பாடல் ரவீந்திரன் எழுதியதன்று, புத்தகங்களில் ஏற்கனவே படித்து மனப்பாடம் செய்து வைத்திருந்த கருத்துக்களை புகுத்தி அடுக்கி காட்டியது போல இருக்கிறது என்றான். ஆனால் ஆசிரியர் அந்த அழுக்காறு பேச்சை நம்பவில்லை. நான் திடீரென்றுதானே உங்கள் கண்ணெதிரே பாடல் தலைப்பை தந்து பாடல் எழுதுமாறு கேட்டேன். உங்கள் எதிரிலே அல்லவா எழுதிய பாடல் இது? இதை எப்படி குறை கூறிட உங்களுக்கு மனம் வந்தது என்று கேட்டுவிட்டு ரவீந்திரரை தன் அருகே அழைத்து தழுவி தட்டி கொடுத்து பாராட்டி,
ரவீந்திரா, மேலும் முயற்சி செய், உனக்கு எதிர்காலம் வெளிச்சமாக இருக்கும் என்று அனுப்பி வைத்தார். நாடக பயிற்சி. தேவேந்திரநாத் தாகூரின் இல்லம் எப்போதும் ஒரு கலைக்கூடமாகவே காட்சியளித்து கொண்டிருக்கும். அவரது மூத்த மகன்களில் சிலர் நாடகம் எழுதி பொழுதுபோக்காக நடிப்பார்கள். இதை வீட்டார் எல்லாரும் உற்சாகத்துடன் ஒன்று சேர்ந்து வேடிக்கை பார்த்து மகிழ்வார்கள். அந்த நாடகத்தை பார்க்க அக்கம் பக்கத்து சிறுவர்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். காரணம், படிக்கும் சிறுவர்கள் மனதை கூத்தாட்டத்திலே திளைக்கிவிடக்கூடாது, எதிர்காலத்தில் அவர்கள் படிப்புக்கு ஏதாவது தீமைகள் நிகழ்ந்துவிடக்கூடாது என்ற அக்கறையால் சிறுவர்களை பார்க்கவிட மறுத்தார்கள். ரவீந்திரருக்கு மட்டும் இதில் விதி விலக்களிப்பார்களா என்ன? எனவே தமது தம்பி ரவீந்திரரையும் நாடகம் பார்க்க விடுவதில்லை. ஆனால் அவர் முற்றத்தில் தோட்டத்து சுவரோரங்களில் நின்று கொண்டே நாடக வசனங்களை கேட்டு மகிழ்வார். சில நேரங்களில் எட்டி எட்டி பார்த்து கழிப்பார். எதிர்காலத்தில் உலகம் போற்றும் நாடகங்களை எழுதப்போகும் ரவீந்திரரின் ஆற்றலை அவர்கள் எப்படி அறிவார்கள்? உலகம் பெரும் பேரறிவாளர்கள் மகாத்மா காந்தியடிகள், லோகமான்ய பாலகங்காதர திலகர், பண்டிதர் மதன் மோகன் மாலவியா, சிஎஃப் ஆண்ட்ரூஸ் போன்றவர்கள் அனைவரும் ரவீந்திரரின் நாடக அறிவை ஆற்றலை கண்டு பாராட்டப் போகிறார்கள் என்பதை அவருடைய வீட்டாரால் எவ்வாறு உணர முடியும்? வீட்டுக்குள் நடக்கும் நாடகத்தையே பார்க்க விடாத ரவீந்திரரின் குடும்பத்தார் பிறகு எப்படி வெளியிடங்களுக்கு அவரை அனுப்பி வைப்பார்கள்? இதனால் அவர் பூட்டிய இரும்பு கூட்டுக்குள் அடைப்பட்ட சிங்கமாகவே காலம் கழித்து வந்தார். கல்கத்தாவிலே ஓடும் ரயிலிலே கூட அவர் ஏறி பார்த்ததில்லை. பாவம். முதல் ரயில் பயணம். தேவேந்திரநாத் தாகூர் ஒரு முறை போல்பூர் என்ற நகருக்கும் அங்கே இருந்து இமயமலை சாரலுக்கும் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால் தனது கடைசி மகன் ரவீந்திரரை அவர் உடன் அழைத்து சென்றார். அப்போதுதான் ரவீந்திரர் முதன் முதலாக வெளியுலகை காணும் நிலை ஏற்பட்டது. முதல் முறையாக அப்போதுதான் ரயில் வண்டி ஏறி பயணமும் செய்தார். அந்த அனுபவம் அவருக்கு அளவில்லா ஆனந்தத்தை அளித்தது. மகிழ்ச்சி உண்டானது மட்டுமன்று, ரவீந்திரர் அண்ணன்மார்களில் ஒருவரான சத்யா என்பவர் ரயிலில் பயணம் செய்வது பெரிய ஆபத்தானது, ரயில் நடுங்கும், கர்ஜிக்கும், நினைத்தால் உழுக்கும், குலுக்கும், முடிந்தால் பள்ளத்திலே கூட தள்ளிவிடும், புகையை கக்கும், கண்களை கசக்கும்படியான கரித்தூள்களை நம்மேலே வாரி வீசும் என்றெல்லாம் பயம் காட்டியிருந்தார். சிறுவர் அல்லவா ரவீந்திரர், அதை அப்படியே நம்பிவிட்டார். அதற்கேற்ப அனுபவம் இல்லை. அந்த பயத்தை எல்லாம் தந்தையுடன் சென்ற போல்பூர் ரயில் பயணம் தகர்த்தெறிந்ததை கண்டு பேரானந்தம் அடைந்தார். சாந்தி நிகேதனும் தாகூரும். போல்பூர் நகரிலே இருந்து 2 மைல் தூரத்தில் அவரது தகப்பனார் தேவேந்திரநாத் ஓர் ஆசிரமம் கட்டியிருந்தார். அங்கே அவர் அடிக்கடி சென்று அமைதியை நாடுவார். சில நாட்கள் தங்கியிருப்பார். அந்த ஆசிரமத்திற்கு அவர் தந்தை சூட்டிய பெயர் சாந்தி நிகேதன். இன்றும் உலகம் போற்றும் ஆலயமாக சாந்தி நிகேதன் விளங்குகின்றது. அந்த சாந்தி நிகேதனுக்கு ரவீந்திரர் தனது தந்தையுடன் 1873 சென்றார். அப்போதுதான் அவருக்கு வெளியுலகம் என்றால் என்ன என்பது புரிந்தது. சாந்தி நிகேதன் முழுவதையும் ரவீந்திரர் சுற்றி பார்த்தார். அங்கே தவழ்ந்த தட்ப வெப்பத்தையும் இதமான சாந்தி நிலையையும் கண்டு வியந்தார். தனது தந்தை காலை விடியும் முன்பு எழுந்து அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வதையும் அவரது வழிபாட்டையும் பார்த்து அவரும் ஒருவித மனத்தெம்பு பெற்றார். இவற்றையெல்லாம் ரவீந்திரர் அன்றே மிக கூர்ந்து கவனித்ததால் தன் பிற்காலத்தில் அவர் பெரியவரான பிறகு தனது தந்தையார் வழிபட்டு வந்த தியான இடத்தை அவரது நினைவுக்கு உரிய சிறந்த அடையாளமாக போற்றி அமைத்தார். அவரது தந்தையார் தியானத்தை செய்த இடத்திலே இருந்து 2 மரங்களை இன்றும் சாந்தி நிகேதன் செல்வோர் காணலாம். அந்த மரங்களுக்கு இடையே தனது தந்தையாருக்கு உரிய நினைவு மண்டபத்தை அமைத்துள்ளார். இமயமலையில் தந்தையும் மகனும். இமயமலையில் அடிவாரத்தில் டல்ஹவுசி என்ற ஓர் இடம் உள்ளது. அது ஓர் அழகான தோற்றமுடைய சிற்றூர். பிரிட்டிஷ் ஆட்சியில் கவர்னர் ஜெனரலாக இருந்த டல்ஹவுசி என்பவரின் பெயரை அதற்கு சூட்டினர். சுற்றுலா செல்பவர்கள் தங்குவதற்கான அழகான விருந்தினர் மாளிகையும் அங்கே இருந்தது. இமயமலையின் அழகையும் அதன் சாரல் சுக போகங்களையும் அனுபவிக்க செல்பவர்கள் டல்ஹவுசியிலேயே தங்குவது உண்டு.
அந்த டல்ஹவுசியிலேயே தேவேந்திரநாத் தாகூரும் ரவீந்திரநாத் தாகூரும், அதாவது தந்தையும் மகனும், 4 மாதம் தங்கியிருந்தார்கள். அங்கே ரவீந்திரர் தனது கவிதை உள்ளத்திற்கு ஏற்றவாறு விருப்பம் போல இயற்கை காட்சிகளை சுற்றி சுற்றி பலமுறை பார்த்தார். அந்த குளிர்ச்சியான இடத்திலும் தேவேந்திரர் தனது மகனை குளிர்ந்த தண்ணீரிலேயே குளிக்க வைப்பார். எக்காரணம் கொண்டும் வெந்நீரை தரமாட்டார். தனது மகன் பல வழிகளிலும் இன்பத்துன்ப நிலைகளிலும் பழக வேண்டும், இயற்கையோடு அவனது உடலும் ஒத்து போக வேண்டும் என்ற ஆசைதான். அங்கே இருக்கும் தண்ணீர் பனிக்கட்டி போல சில்லென்று இருப்பதைக் கண்ட பிறகும் தனது தந்தையார் விருப்பத்திற்கு உகந்தவாறு ரவீந்திரர் பச்சை தண்ணீரிலேயே தினந்தோறும் குளித்து பழகினார். இதனால் பிற்காலத்தில் அவர் இங்கிலாந்துக்கு படிக்க சென்றிருந்த போது அங்கு குளிர்காலத்திலும் தினந்தோறும் குளிர்ந்த தண்ணீரிலேயே குளித்தார். இமயமலை சாரலுக்கு அவர் சென்று 4 மாதங்கள் தங்கி இருந்ததால் ஏற்பட்ட மற்றொரு நன்மை, ரவீந்திரருக்கு உண்மையான கல்வி அங்கேதான் தொடங்கியது எனலாம். தேவேந்திரநாத் தாகூர் அங்கே தனது மகனுக்கு இங்கிலீஷ், சமஸ்கிருதம் ஆகிய 2 மொழிகளையும் போதித்தார். அதே நேரத்தில் அவர் தனியாகவும் படித்து கொள்ளக்கூடிய திறனையும் உருவாக்கினார். கவி காளிதாசை படித்தார். வடநாட்டிலே மிக பெரும் புகழ்பெற்ற மகாகவி காளிதாசர் எழுதிய காவியங்களை திரும்ப திரும்ப படித்து அக்காவிய சுவைகளிலே தனது மனத்தை பறிகொடுத்தார். ஓய்வு கிடைக்கும் நேரத்திலே எல்லாம் காளிதாசரின் இயற்கை காட்சி வர்ணனைகளை ஆழ்ந்து ஊடுருவி படித்தார். அவ்வாறு அவர் கற்ற இயற்கை வர்ணனைகளிலும் மேலும் ஊக்கம் பெற்று பெறும் எண்ணத்தில் இமயமலை காட்சிகளை ஒப்பிட்டு பார்த்து மகிழ்வார். குறிப்பாக காளிதாசர் எழுதிய மேகதூது எனும் இலக்கிய நூலை திரும்ப திரும்ப படித்தார். அதன் சொற்சுவை அவருக்கு ஓர் ஆசானாகவே அமைந்துவிட்டது. தந்தை மகர்காற்றும் நன்றி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு ஏற்ப ஒவ்வொரு நாள் இரவு வந்ததும் தேவேந்திரநாத் தனது அருமை மகனை அருகே அமர வைத்து வானவியல் தத்துவங்களை கற்பிப்பார். அதுவும் அவர்கள் தங்கியிருந்த இடம் இமயவலை அடிவாரம் அல்லவா? வான மண்டலத்தின் கோள்களை பற்றி அவர் தந்தை விளக்குவார். அவற்றின் இயக்கங்களை விவரிப்பார். அப்போதுள்ள விண்மீன்களின் தோற்ற இயல்புகளை சுட்டி காட்டி கற்பிப்பார். இவ்வாறு வானவியல் இயக்கத்தை கற்பிப்பதன் மூலமாக ரவீந்திரருக்கு வானவியல் கல்வியை போதித்தார். இமயமலை சாரல்களில் தந்தையும் மகனும் காலையில் எழுந்து நடை பயிலும் போது மரம், செடி, புல், பூண்டு போன்றவற்றின் பயன்பாடுகளையும் சொல்லிக் கொடுத்து தாவரவியலின் தத்துவங்களை எடுத்துரைப்பார். இன்றைய மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் பரீட்சையில் எந்தெந்த கேள்விகள் வருமோ அவற்றை 2-3 தினங்களுக்கு முன்பு தெரிந்து கொள்கிறார்கள். அக்கேள்விகளுக்கு உரிய விடைகளை கிளிப்பிள்ளைகளைப் போல மனம் செய்கிறார்கள். தேர்வில் அக்கேள்விகளுக்கு உரிய பதில்களை மனப்பாடம் செய்தபடி வந்து எழுதுகிறார்கள். எந்த கேள்வி கேட்டாலும் அதை உணர்ந்து எழுதும் அறிவு என்று மாணவர்களிடம் வளர்கின்றதோ அன்றுதான் மாணவர்களின் அறிவு நாட்டுக்கும் மக்களுக்கும் பயன்படும். இந்த எண்ணமுடைய லட்சியவாதிதான் தேவேந்திரநாத் தாகூர். அதனால்தான் தன் செல்வன் ரவீந்திரர் எதையும் எண்ணி உணரும் அறிவு வளர அரும்பாடுபட்டார். அதற்கு ஒரு தந்தை என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்து கல்வி கற்க வைத்தார். சில நேரங்களில் ரவீந்திரர் தனது தந்தையிடம் அவர் சொல்லிக் கொடுக்கும் போது அடாவடித்தனமான கேள்விகளையும் தவறான வினாக்களையும் கேட்டு வாதாடுவார். அந்த நேரங்களிலே எல்லாம் ஒரு தந்தையின் கடமையை உணர்ந்த தேவேந்திரர் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் கோபப்படாமல், எரிச்சலில் அதட்டாமல், உருட்டல் ஏதும் காட்டாமல் மகனுடைய அறிவு வளர்ச்சிக்கு இடம் தந்து தவறான கேள்விகளை சுட்டி காட்டி விளக்கமளித்து மகனை திருப்திப்படுத்தி நிறைவு செய்வார். ரவீந்திரரின் அறிவில் அஞ்சாமையும் நேர்மையும் இருந்ததை அவருடைய பேச்சிலும் எழுத்திலும் இன்றும் நம்மால் காண முடிகின்றது. அது மட்டுமன்று, எதையும் எப்போதும் அவராகவே எண்ணி பார்க்கும் தெளிந்த சிந்தனை திறனும் இருந்தது.
இமயமலை சாரலை விட்டும் சாந்தி நிகேதனிலிருந்தும் தந்தையும் மகனும் கல்கத்தா நகருக்கு மீண்டும் வந்து சேர்ந்தார்கள். தேவேந்திரர் தனது செல்வன் ரவீந்திரரை கல்கத்தா நகரிலே உள்ள புகழ்பெற்ற செயின்ட் சேவியர் கல்லூரியிலே சேர்த்தார். கல்கத்தா நகர் சூழ்நிலை கல்வி கற்க ஏற்றவாறு வசதியாக அமைந்திருந்தது. அவருடைய மனநிலைக்கு ஏற்றவாறு செயின்ட் சேவியர் கல்லூரியில் போதனைகளும் இருந்தன. ஆங்கில வகுப்பு ஆசிரியர் ஒருவர் உலக புகழ்பெற்ற நாடக சக்கரவர்த்தியான ஷேக்ஸ்பியர் எழுதிய மாக்பெத் என்ற நாடகத்தை வங்காள மொழியிலே மொழிபெயர்க்குமாறு கூறினார். ரவீந்திரரின் நெஞ்சை விட்டு இமயமலை சாரல்களின் இயற்கை காட்சிகளும் பேரின்பங்களும் அகலவில்லை. சாந்தி நிகேதனில் அனுபவித்த தியான அமைதி சூழ்நிலைகளும் அவர் மனதை விட்டு அகலவில்லை. அந்த இன்பங்களை எண்ணும் போதெல்லாம் பள்ளிக்கூட கல்வி, கல்லூரி கல்வி எல்லாம் அவரை கவரவில்லை. தந்தையுடன் ரவீந்திரர் இமயமலை சாரலுக்கு சென்று திரும்பியது முதல் தமது தம்பியின் சிந்தனையில் ஏதோ ஒரு திருப்புமுனை நிகழ்ந்துள்ளதை அவரது அண்ணன்கள் கண்டார்கள். அதனால் பள்ளி கல்லூரி கல்வியை தம்பி வெறுப்பதை அவர்கள் எவரும் எதிர்க்கவில்லை. காரணம், தம்பி ரவீந்திரன் தானாகவே படித்து முன்னேறி அறிவு தெளிவடைந்துள்ளான் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அதனால் ரவீந்திரர் வீட்டிலிருந்தவாறே தனது அறிவை வளர்த்து கொள்வதை அவர்கள் ஆதரித்தார்கள். அத்தியாயம் 4. தாகூரின் சமய கொள்கை. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதற்கு ஏற்ப தாகூர் குடும்பத்தையே பல்கலைக்கழகம் என்று பெருமிதத்தோடு கூறலாம். அத்தகைய ஒரு கலைக்கழகமாக தாகூர் குடும்பமும் திகழ்ந்தது. தேவேந்திரநாத் வீட்டில் அவர் பெற்ற மக்கள் எப்போதும் அறிஞர்களோடு அளவலாவிக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பல்கலை வாணர்களுடன் ரவீந்திரர் பழகும் வாய்ப்பு உருவானது. அதுவும் அவருக்கு உதவியது. ரவீந்திரன் பெரிய அண்ணன் பல்கலையில் வல்லவர். அவருடைய தத்துவ ஞான வித்தகமும் கணக்கியல் அறிவும் ரவீந்திரரை பெரிதும் ஈர்த்தன. அதே நேரத்தில் வங்க மொழியில் பாடல் எழுதுவதில் மிக சிறப்பானவர். அவர் தனது தம்பி ரவீந்திரருக்கு நீச்சல் கலையை கற்றுக் கொடுத்தார். 5 அண்ணன் ஜோதிரீந்திரநாத் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. வங்க சமுதாயத்தில் நிலவி வரும் மூட பழக்க வழக்கங்களை எதிர்ப்பவர். வங்க மக்களிடையே ஒரு மறுமலர்ச்சி இயக்கம் உருவாக வேண்டும் என்று அரும்பாடு பட்டு வந்தார். பிரம்ம சமாஜம் போன்ற சமூக சீர்திருத்த இயக்கங்களுடன் தொடர்பு கொண்டவர். ஊருக்கு மட்டும்தான் சீர்திருத்தவாதியின் உபதேசம். அவனது வீட்டுக்குள் இல்லை என்ற நிலையிலே நில்லாமல் மூட பழக்க வழக்கங்களில் ஒன்றான பெண்களின் முகத்தையும் உடலையும் மறைத்து கொள்ள பயன்பட்ட பர்தாவை அகற்றிய சீர்திருத்தக்காரர் ஆவார். அந்த நேரத்தில் வங்காளத்தில் பெண்கள் அணியும் பர்தா முறையை அகற்றுவதென்பது அவ்வளவு சாமானியமானதல்ல. ஆனாலும் எது வந்தாலும் ஏற்க தயார் என்ற துணிவோடு தாகூர் குடும்பம் அந்த முறையை அகற்றிவிட்டது. தனது 5 அண்ணன் செய்த இந்த மகத்தான சமுதாய சீர்திருத்த செயல் ரவீந்திரருக்கு மிகவும் பிடித்திருந்தது. என்றாலும் அவரது 5 அண்ணனிடமிருந்து அவருக்கு மிகவும் பிடித்தது அவருடைய இசை ஞானம்தான். அதே மாதிரி அவருடைய நாடக கலை அறிவும் நடிப்பாற்றலும் ரவீந்திரருக்கு பிடித்திருந்தது. அக்கலையை தாமும் பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தையும் தூண்டிக்கொண்டே இருந்தது. தாகூர் இசை கருவிகளை இயக்கி பாடும் போதெல்லாம் தம்பி ரவீந்திரர் தனது பாடல் புனையும் ஞானத்தால் அண்ணனுக்கேற்ற பாக்களை எழுதி கொடுப்பார். எழுதி கொடுப்பதோடு மட்டும் நில்லாமல் தமையனன் ராகத்திற்கு ஏற்றவாறு பாடவும் செய்வார். இசை ஆர்வமும் அவ்வளவு இருந்தது அவருக்கு. எதிர்காலத்தில் உலக பெரும் கவிஞர்களுள் ஒருவராக விளங்கப் போகின்ற தாகூருக்கு இந்த பயிற்சி ஒரு குறிப்பிடத்தக்க காரணமாகவே அமைந்தது. ஒவ்வொரு நாளும் மாலை வேலை தோறும் தனது அன்னியார் எதிரே அமர்ந்து பாராட்டி மகிழ அண்ணன்மார்களுள் ஒருவரான ஜோதிரீந்திரநாத் வீணை வாசிக்க ரவீந்திரர் பாடல்களை பாடி பாடி வீட்டாரை பரவசப்படுத்துவார். பக்கிம் சந்திரர் கருத்து கவர்ந்தது. உலகத்திலும் இந்தியா முழுமையிலும் உள்ள மாநிலங்களிலும் வங்காள இலக்கியத்தை பற்றி பெரியதோர் மதிப்பும் மரியாதையும் அக்காலத்தில் பரவி இருந்தது.
அந்த இலக்கியவாதிகளில் முக்கியமானவரும் பெரும் புகழுக்கு பாத்திரமானவருமான சந்திர சாட்டர்ஜி மிக சிறந்த நாவலாசிரியர், சிறந்த சிறுகதை மன்னர், வங்க இலக்கிய உலகில் ஈடும் இணையுமற்றவராக விளங்கினார். பிற்காலத்தில் ஆனந்த ஆசிரமம் போன்ற பல கதைகள் திரைப்படமாக வந்து இந்திய மக்களை பெரிதும் கவர்ந்தன என்பது மட்டுமன்று இந்திய மக்களையும் பெருமைப்படுத்தின. அத்தகைய பெரும் எழுத்தாளர் வங்கத்திலே இருந்து வெளிவந்து கொண்டிருந்த பங்கதாசன் என்ற ஒரு வங்க மொழி மாத பத்திரிகையில் தொடர்ந்து எழுதி வந்தார். மக்கள் அக்கதைகளை தொடர்ந்து வாங்கி படித்து பக்கின் சந்திரனை புகழ்ந்தார்கள். தாகூர் குடும்பமும் அந்த பத்திரிகையை தொடர்ந்து வாங்கி படித்து வந்தது. அதனால் பக்கிம் சந்திரருடைய பெருமையை அவர்களும் பாராட்டினார்கள். அந்த பத்திரிகையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பக்கிம் சந்திரர் கதைகளை ரவீந்திரர் ஆர்வமாய் உரக்க எல்லோரும் கேட்கும்படி படிப்பார். பங்காதாசன் என்ற வங்கமொழி மாத இதழை போலவே ரவீந்திரரின் தமையன்மார்களுள் ஒருவரான சத்ரேந்திரநாத் என்பவர் பாரதி என்ற பெயரில் ஒரு மாத பத்திரிகையை துவங்கினார். சத்ரேந்திரர் ஐசிஎஸ் பட்டம் பெற்றவர். ரவீந்திரரின் மூத்த அண்ணன் அதற்கு ஆசிரியராக இருந்தார். ரவீந்திரர் பாரதி பத்திரிகையில் தமது பாடல்களையும் கதைகளையும் கருத்துக்களையும் எழுதி வெளியிட்டார். பத்திரிகை நிர்வாக குழுவிலும் ஒருவராக சேர்ந்தார். அப்போது அவருக்கு வயது 16. பாரதி பத்திரிகையில் ஜோதிரேந்திரர் நாடகங்களை தொடர்ந்து எழுதி வந்தார். இந்த நாடகத்தை அப்போதைய கல்கத்தா நகர மக்களில் சிலர் அவரவர் வீடுகளிலே நாடகமாக்கி நடித்தனர். அந்த நாடகத்தை ரவீந்திரரும் தனது இல்லத்தில் நாடகமாக்கி நடித்தார். துன்பவியலானாலும் சரி, இன்பவியலானாலும் சரி, அல்லது வேடிக்கை பகுதியானாலும் சரி, உணர்ச்சியூட்டிடும் பகுதிகளானாலும் சரி, எந்த கட்டத்தையும் அதனதன் சுவையுணர்வுகளுக்கு ஏற்றவாறு அவர் நடித்து காட்டி பாராட்டு பெற்றவரானார். ரவீந்திரரின் இந்த நாடக புலமை திறமை 16 வயதோடு நின்றுவிடவில்லை. வாழ்நாள் முழுவதும் அவர் இக்கலையிலே ஒன்றிவிட்டார். இலக்கியம் படிக்க லண்டன் சென்றார். ரவீந்திரர் 14 வயதில் தாயை இழந்தார். தாய் இறக்கும் போது அவருக்கு மரண துன்பம் ஏதும் எழவில்லை. பிறந்தவர் இறப்பதுதானே நியாயம் என்ற நினைப்பில் மரணத்துக்கு அவர் மதிப்பு தரவில்லை. ஆனால் அவரது அன்னை உடல் வீட்டை விட்டு தகனத்துக்காக வெளியே வந்த போது தனது தாயின் முகம் கண்டு கதறிவிட்டார். கண்ணீர் சிந்தினார். மீளா துயருற்றார். தாய்க்கு பிறகு ரவீந்திரருடைய அக்கால், அண்ணி, அண்ணன்மார்கள், அப்பா உட்பட பலர் அவருக்கு ஆறுதல் கூறியும் கூட அவரது துன்பத்தை எவரும் தணிக்க முடியாததாக இருந்தது. அதே நேரத்தில் அவர் கடைசி பையன் அல்லவா, அதனால் எல்லோரும் அவரை பரிவுடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தார்கள். ஜோதிரீந்திரரின் மனைவிதான் ரவீந்திரரை மிக பாசமாக தனது பிள்ளையைப் போல வளர்த்து வந்தார். அதனால் அவர் தனது அண்ணியின் கடைசி நாள் வரை அவரது பாசத்தை மறவாமல் நன்றி காட்டி வந்தார். ரவீந்திரர் எவ்வாறு தனது தாயின் மரணத்தை கண்டாரோ அந்த நிலை அவரது பிள்ளைகளுக்கும் வந்துவிட்டது. ரவீந்திரரின் அருமை மனைவி மிருளாலினி மரண படுக்கையிலே வேதனையுற்ற போது தனது 2 மகனான சமீந்திரநாதனை தன் தாயாருக்கே இருக்க விடவில்லை அவர் தாயருகே இருக்க விடவில்லை அவர் மரணத்தின் வேதனையை தமது மக்கள் காணக்கூடாது என்பதற்காகவே அவ்வாறு அவர் செய்தார். ஆனால் துன்பங்கள் அடுக்கடுக்காய் தொடர்கதையாயின. சத்யேந்திரநாத் தாகூர் 1878 ஆண்டு இங்கிலாந்து சென்றார். லண்டன் மாநகரில் இங்கிலீஷ் இலக்கியங்களை கற்றிட ரவீந்திரர் தனது அண்ணனுடன் சென்றார். ஒரு ஆங்கில பள்ளியில் அவர் சேர்ந்தபோது அப்பள்ளி மாணவர்கள் அவருடன் அன்பாக பழகினார்கள். பிறகு லண்டன் மாநகரிலே உள்ள ஒரு ஆங்கில கல்லூரியில் சேர்ந்து இங்கிலீஷ் இலக்கியங்களை கற்றார். ஏறக்குறைய 18 மாதங்கள் அக்கல்லூரியிலே சேர்ந்து அவர் படித்தும் கூட எந்த ஒரு இலக்கிய பிரிவிலும் அவர் தேரவில்லை. மாறாக ஆங்கில மாணவர்கள் சிலரிடம் அரிய நண்பராக அவர் நெருங்கி பழகினார். அவர்களிடம் நட்பு பெற்றதுதான் அவருக்கு லாபமாக இருந்ததை தவிர எந்த பட்டமும் பெறாமலேயே அவர் இந்தியா திரும்பி வந்தார். எந்த படிப்பும் படிக்காமல், எந்த பட்டமும் பெறாமல், எந்த பாட பிரிவுகளையும் முடிக்காமல் அரைகுறையாகவே ரவீந்திரர் இருப்பதை கண்ட குடும்பத்தினர் அனைவரும் மிக கவலையும் வருத்தமும் உற்றார்கள். அதனால் சட்டப்படிப்பு படிப்பதற்காக மறு ஆண்டே அவர் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்.
கல்கத்தா நகரிலே இருந்து தனது அண்ணன் மகளுடன் கப்பல் ஏறினார். இருவரும் சென்னை துறைமுகம் வந்தபோது ரவீந்திரர் அண்ணன் மகன் நோய்வாய்ப்பட்டார். அதனால் ரவீந்திரர் லண்டன் போகாமலே சென்னையிலே இருந்து நேராக கல்கத்தா சென்று விட்டார். சட்டப்படிப்பும் இத்துடன் முற்றுப்பெட்டு விட்டது. இப்போது ரவீந்திரருக்கு 20 வயது. கிழக்கு வங்காளத்தில் உள்ள நிலங்களில் விவசாயம் செய்யும்படி தேவேந்திரர் ரவீந்திரரிடம் அதற்கான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்தார். சட்டப்படிப்பு படிக்க லண்டன் சென்ற ரவீந்திரர் சென்னை துறைமுகத்தோடு மீண்டும் கல்கத்தா திரும்பிய பிறகு மறுபடியும் வழக்குரைஞர் பணிக்காக கல்வி கற்றிடும் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு அவர் கலை இலக்கிய துறையிலே ஈடுபடலானார். தாகூர் எழுதிய முதல் புத்தகம். முதலில் இசைத்துறையில் மும்முரமாக பணியாற்றினார். புதிய சில இசை நயங்களை கண்டுபிடித்து வங்காளத்திற்கு வழங்கினார். அந்த நேரத்தில் வங்காளத்தில் கல்கத்தா அருகே கங்கை நதி கரையிலே உள்ள சந்திரநாகூர் என்னும் நகரில் அவரது அண்ணன் ஒருவர் வசித்து வந்தார். அந்த ஊருக்கு ரவீந்திரர் சென்றார். கங்கை நதியில் பொங்கி வரும் வெள்ளத்தின் அழகையும் அதன் ஆரவார ஆர்ப்பரிப்பு ஓசை நயங்களையும் பலவிதமாக பல முறைகள் பார்த்தும் கேட்டும் வியந்தார். கங்கை ஆறு ஓரத்திலே ஓரிடத்தில் அமர்ந்து அதன் ஓசை, வேகம், வெள்ளப்பெருக்கு, நீர் கொந்தளிப்பு ஆகியவற்றை கூர்மையாக கவனித்து அதனதன் செயல் அசைவுகளுக்கு ஏற்றவாறு பல பாடல்களை எழுதினார். இவ்வாறு அவர் தொடர்ந்து எழுதிய பாடல்கள் பற்பல. அவற்றை எல்லாம் தொகுத்து மாலை பாடல்கள் என்ற பெயரில் ஒரு புத்தகமாக ரவீந்திரர் வெளியிட்டார். இந்த புத்தகம்தான் அவரது பெயரில் வெளியான முதல் புத்தகமாகும். மாலை பாடல்கள் என்று வெளிவந்த தாகூரின் முதல் புத்தகத்தை பார்த்து அவரது தந்தையார் தேவேந்திரநாத் தாகூர் பேரானந்தம் பெற்றார். அதனை போலவே ரவீந்திரரின் எல்லா அண்ணன்மார்களும் அண்ணியார்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த நூல் வங்காளத்து மக்களிடையே பெரும் பரபரப்புடன் விற்றது. ஒவ்வொரு இசை கலைஞர்களும் அந்த நூலை பாராட்டி மகிழ்ந்து போற்றினார்கள். விற்பனையும் அதிகமானது. வங்க மக்களின் இலக்கிய அறிவாளர்கள் பலர் அந்நூலின் சொற்சுவை, பொருட்சுவை, இசை நயச்சுவை அனைத்தையும் வாயார வாழ்த்தியது மட்டுமின்றி வங்காளத்தின் ஷெல்லி என்று தாகூரை மனம் திறந்து பாராட்டினார்கள். இசை உலகுக்கு அன்று வரை கிடைக்காத ஒரு இசை பாடல் தொகுப்பு நூல் புதையல் ஒன்று கிடைத்ததாக எல்லாரும் வியந்தார்கள். கல்கத்தா நகரில் புகழ்பெற்ற ஒரு குடும்பத்தினரிடம் திருமணம் நடைபெற்றது. அந்த திருமண வீட்டார் புகழ்பெற்ற வங்க கவிஞரான தாகூருக்கு அழைப்பு அனுப்பி அவரை நேரடியாக சென்று வரவேற்றார்கள். காரணம், வங்கத்தில் புதிதாக புகழ்பெற்று வரும் ஓர் இளைய தலைமுறை கவிஞர் தமது திருமண நிகழ்ச்சியில் கலந்து வாழ்த்துவது மனைவீட்டாருக்கும் பெருமை அல்லவா? அதனால் தாகூரை நேரில் சென்று இரு வீட்டாரும் அழைத்தார்கள். அந்த அழைப்பை ஏற்று வங்க கவிஞர் தாகூர் சென்றிருந்தார். அவரை அமோகமாக இரு வீட்டாரும் வரவேற்று அமர செய்தார்கள். அப்போது வங்க மொழி மக்களிடையே மிக சிறந்த நாவல் ஆசிரியர் என்ற புகழ் பெற்றிருந்தவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவரையும் திருமண வீட்டார் நேரில் சென்று அழைத்ததால் அவரும் அந்த திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார். பக்கிம் சந்திரர் பாராட்டு. இந்த சம்பவத்தை குறித்து பிற மொழியாளர்கள் சந்திக்கும் போது ஒன்று புரிகின்றது. அதாவது, வங்க மொழியை தாய்மொழியாக பெற்றவர்கள் அந்த மொழிக்கு தொண்டு செய்வோரை அவர்கள் தங்களுக்கு முன்பின் நேரிடையான அறிமுகமோ அல்லது தொடர்போ இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வங்க மொழி வித்தகர்களை அவரவர் வீட்டிலே நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து வந்து பலர் அறிய பாராட்டி அறிமுகப்படுத்துவதையும் மொழி தொண்டாக கருதியிருந்தார்கள். அந்த திருமணத்திற்கு பக்கிம் சந்திரரும் கவிஞர் தாகூரும் வந்திருந்தார்கள். அப்போது திருமணம் நடத்துவோர் தாகூரையும் சட்டர்ஜியையும் பெருமைப்படுத்துவதற்காக மலர் மாலைகளையும் எடுத்து கொண்டு வந்து முதன் முதலாக சட்டர்ஜி கழுத்தில் அணிய முற்பட்ட போதும் பக்கிம் சந்திரர் அதை தடுத்தார். அந்த மாலையை தனது கைகளிலே வாங்கி கொண்டு 2-3 இருக்கைக்கு அப்பால் அமர்ந்திருந்த ரவீந்திரரிடம் சென்று அவர் கழுத்திலே சூட்டி சட்டர்ஜியே முதலில் கையொலியை எழுப்பினார். அனைவரது முன்பும் தாகூரது கலை தொண்டை பாராட்டி அங்குள்ள அனைவருக்கும் மூத்த எழுத்தாளரான சட்டர்ஜி அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார். பிறகு திருமண மண்டபமே அதிர கையொலிகள் எழுந்தன. இது போன்ற சான்றாண்மை மனம் தமிழ்நாட்டு எழுத்தாளர்களிடம் என்றாவது இருக்கின்றதா?
தந்தை பெரியார் சொல்வதைப் போல மூன்று புலமையாளர்கள் கூடினால் போலீஸ் லாரிதான் வரும். காண்பனவெல்லாம் கவின் மிகு காட்சியே. ஒரு நாள் காலையில் கல்கத்தா நகரில் ஒரு வீட்டின் தாழ்வாரத்தில் நின்று கொண்டிருந்தார் ரவீந்திரர். அப்போது சூரியன் உதயமாகி கொண்டிருந்தது. இரண்டு மரங்களுக்கு இடையில் கதிரவன் ஒளி கதிர்களை பரவி ஒளியை பரப்பி கொண்டிருந்ததை தாகூர் பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டே நின்றார். அப்போது அந்த காட்சி அவரது சிந்தனையிலே ஒரு புதிய மாற்றத்தை புகுத்தி கொண்டிருந்தது. அன்று வரையில் அவரது கண்கள் உலகை மட்டும் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அப்போது பார்த்த பார்வையில் அவருடைய உள்ளமும் உயிரும் ஒன்றி எதையோ நோக்குவதாகவும் உணர்ந்தார். அப்போது வீதியில் இரண்டு பேர் கைகோத்து சிரித்து மகிழ்ந்து செல்லும் காட்சியில் புதிய ஓர் இன்பம் பூத்து உலவுவதையும் அறிந்தார். ஒரு பசு தனது இளம் கன்றுடன் தலையை ஆட்டி ஆட்டி சென்றது. ஒரு தாய் தனது குழந்தையை அணைத்து கொண்டு நடந்தது போன்றவை அழியா காவியமாக அவருக்கு தெரிந்தன. ஊற்றின் எழுச்சி. இதற்கு முன்பு பார்த்து பழகுவதற்கு வெறுப்பாக இருந்த ஒருவன் அவரை நெருங்கி வந்து கொண்டிருப்பதை தாகூர் கண்டார். ஆனால் பழைய வெறுப்பே தோன்றாமல் அன்பும் பரிவும் அவனை கண்டதும் தனது உள்ளத்தில் உந்துவதை அவர் உணர்ந்தார். அந்த புதிய இன்ப உணர்ச்சியை பாட்டாக அவர் எழுதினார். ஊற்றின் எழுச்சி என்று அதற்கு பெயரிட்டார். அன்று முதல் அவர் கண்ட புதிய மாறுதல் என்னவென்றால், கண்களுக்கு பயனற்ற பொருளாக எதுவும் கிடையாது என்பதாகவும், இயற்கையில் எந்த பொருளும் கை புனைந்தியற்ற கவின் பெறும் அழகின் பகுதியாகவே தோன்றுகின்றது. அந்த தோற்றமே தாகூர் உள்ளத்திற்கு ஒரு கலை விருந்தாகியது. இயற்கையின் இந்த கண்டுபிடிப்பு அவருக்கு 1882 ஆண்டில்தான் தெரிந்தது. இந்த புதிய மாறுதல் அவருக்கு புறத்தே ஏற்பட்ட மாறுதல் அன்று, உள்ளத்திலே உதயமான ஒரு புதுமையான மாறுதலாகும். இயற்கை அழகு அவரது உள்ளத்திற்கு எப்படி ஒரு புதிய உணர்வை ஊட்டியதோ, அதே போல அன்பு நெறியும் அவருக்கு ஒரு புத்துணர்வை புகுத்தியது. இலக்கிய உலகை கலக்கிய துறவி. இந்தியாவின் மேற்கு கரையில், அதாவது அரபி கடலோரத்திலே உள்ள கத்தியவார் நகரில் தாகூரின் அண்ணன் சத்யேந்திரநாதன் குடும்பம் இருந்தது. ரவீந்திரர் அந்த அண்ணன் வீட்டிற்கு சென்று தங்கியிருந்தார். அரபிக்கடலின் அகன்ற தோற்றமும் அதன் அழகும் ரவீந்திரர் உள்ளத்தை வெகுவாக கவர்ந்தது. அக்கடலோரத்தின் அலைகளது ஆடலும் அதன் ஒசிகளும் இவற்றிடையே அவர் இரவு நில ஒளியில் நடந்து செல்வதும் அவருக்கு பேரின்பமாக இருந்தது. அந்த கடலோர காட்சிகளை அனுபவித்துக் கொண்டே ஒரு நாடகத்தை எழுதினார். அதற்கு துறவி என்ற பெயரை சூட்டினார். அந்த நாடகம் இன்றும் இலக்கிய உலகிலே ஒரு விண்மீனாக விளங்கி மக்கள் பாராட்டை பெற்று வருகின்றது. உலகத்தின் ஆசைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்ட ஒரு துறவி. அவர் நீண்ட நாட்களாக துறவு மனப்பான்மையில் பழுத்த ஞானி. எல்லாவற்றையும் அறவே துறந்துவிட்ட சந்நியாசி அவர். அவருக்கு தன் துறவு மீதிருந்த அசைக்க முடியாத மன உறுதியால் இனி ஊருக்குள்ளே செல்லலாம், மக்களது ஆசாபாசங்களை நம்மை எந்த விதத்திலும் ஊனப்படுத்தாது என்ற மன உறுதியோடு ஒரு ஊருக்குள் வந்தார். ஒரு இடத்தில் வசந்தி என்ற ஒரு பெண் குழந்தை யாருமற்ற அனாதையாக துறவி பக்கத்திலே வந்து உட்கார்ந்தது. துறவிதானே அவர். அதனால் மனதிலே எந்த சலனமும் இல்லாமல் அக்குழந்தையை தன் பக்கத்திலே அமர இடம் கொடுத்தார். அந்த குழந்தை துறவியிடம் அதிகமான அன்பை காட்டி பழகியது. பாறை போன்ற துறவியின் மனம் அக்குழந்தையின் அன்புள்ளத்தால் நெகிழ்கின்றது. என்னடா, நமது உள்ளம் இவ்வாறு ஒரு உருக்கத்தை அப்பெண் குழந்தையிடம் காட்டுகின்றதே என்று எண்ணிய துறவி சந்நியாசி நெஞ்சில் பாசசலனம் புகக்கூடாது என்ற முடிவில் குழந்தையான வசந்தியை விட்டுவிட்டு ஓடுகின்றார். ஓடிக்கொண்டிருக்கும் துறவி வேறொரு சிறு பெண் தனது தந்தையை காணாமல் அப்பா அப்பா என்று அழுதபடியே வறுமை கோல வடிவத்தோடு வருவதை தனது ஓட்டத்தை திடீரென்று நிறுத்திவிட்டு கவனித்தார். அப்போது முன்பு அன்பை பொழிந்த வசந்தி என்ற குழந்தையின் நிலையை எண்ணி துறவியின் நெஞ்சம் உருகுகின்றது. அதனால் மீண்டும் வசந்தியை பார்க்க வேண்டும் என்று ஆறுதல் கூற வேண்டும் என்றும் நெஞ்சம் உருகி பழைய இடத்திற்கே மீண்டும் ஓடி வருகிறார். வசந்தியை காணவில்லை. அக்கம் பக்கம் எங்கும் தேடி அலைகிறார். பரிதவிக்கின்றார். துறவுக்குரிய கமண்டலத்தை கீழே போட்டு உடைக்கிறார். திரி தண்டத்தை உடைத்தெறிகிறார்.
அந்த வழியே வருகின்றோர் போகின்றோர் அனைவரிடமும் வசந்தியை பார்த்தீர்களா என்று கதறி கேட்கின்றார். வசந்தி எங்கே, எங்கே வசந்தி என்று கூவுகின்றார். ஓலமிட்டு கொண்டே ஓடி ஓடி அலைகின்றார். இறுதியில் ஒருவர் வசந்தி இறந்து விட்டான் என்று கூற கேட்டு துயரடைகின்றார். அழுது கொண்டே அமர்ந்து விடுகின்றார் துறவி. தாகூர் எழுதிய அந்த துறவி என்ற கதை இதுதான். உலக வாழ்க்கை உயர்வுக்கு துணையே அன்றி தடையாகாது என்பதற்காகவும், அன்பு நிறைதான் வாழ்க்கைக்கு உரியது என்பதை உலகுக்கு உணர்த்தவும் இந்த துறவி நாடகத்தை அவர் உலகுக்கு வழங்கினார். வாழ்வியலில் தாகூர் துன்பவியலை எழுதுவதில் வல்லவர் என்பதை நாம் முன்பே குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா? அதற்குரிய சான்றான ஒன்றுதான் துறவி நாடகமாகும். அதே ஆண்டில் ரவீந்திரருக்கு திருமணமும் நடந்தேறியது. மிருணாளினி என்ற மாதரசியை அவருக்கு மனம் செய்தித்தார்கள். அந்த அம்மையார் கவிஞர் தாகூரின் குணங்களுக்கு ஏற்ப பண்பரசியாகவே அமைந்தார். என் சமயம் மனிதன் என்பதே. கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையார் பிரம்ம சமாஜம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கிய சான்றோர்களிலே ஒருவர். இந்த அமைப்பு இந்து மதத்திலே உள்ள மூட பழக்க வழக்கங்களை அகற்றி மக்களிடையே மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக அமைந்த ஒரு சீர்திருத்த அமைப்பாகும். பல தெய்வ உருவ வழிபாடுகளை எதிர்த்தும் ஒன்றே தேவன் என்பதை ஆதரித்தும் உருவான அமைப்பு தான் பிரம்ம சமாஜம். தனது தந்தையாருக்கு பிறகு அந்த சமாஜம் உடைந்து போனதால் ரவீந்திரர் ஆதி பிரம்ம சமாஜம் என்ற ஓர் பிரிவுக்கு செயலாளரானார். தனது இயக்கத்தை ஆதரித்து பல கூட்டங்களிலே அவர் பேசினார். மக்களுக்கான தொண்டுகளை செய்தார். சமயத்தின் பெயரால் பல பிரிவுகளும் வேறுபாடுகளும் உருவாகிக் கொண்டே போனதை எதிர்த்து அவர் அந்த இயக்கத்தை விட்டு விலகினார். ஆனால் எனக்கென்று ஒரு சமயம் உள்ளது, என் சமயம் மனிதன் என்பதே என்று உலகுக்கு உணர்த்தினார். நான் மனிதன், சமய வேறுபாடுகளை கடந்தவன், தேசபக்தியிலும் நான் வேறுபாடுகளை அப்பாற்பட்டவன் என்றார். நாடுகளுக்கு இடையே வளரும் பகையை தாகூர் வெறுத்தார். ஆனால் நாட்டிற்கு தொன்றாற்றுவதே பிறவியின் பணி என்று நம்பினார். அதனால் தான் அவர் எந்த நாட்டு பற்றாளர்களுக்கும் குறைந்தவர் அல்லர் என்பதை பல நேரங்களிலே நிரூபித்து காட்டினார். தேசத்திற்கு யார் தீங்கிழைத்தாலும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் அவற்றை உடனுக்குடன் கண்டிப்பதையே தனது தேச தொண்டாற்று தொண்டென்றும் கருதினார். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அவர் நாட்டு மக்களுக்கு விரோதமாக நடந்தவர் அல்லர். அவருடைய நெஞ்சம் பகைக்கும் அன்பு காட்டும் மனமாக இருந்தது. அத்தியாயம் 5. ஆங்கில மொழியின் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினார். கவிஞர் தாகூர் மனதில் உலகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. உலக மக்கள் எல்லோரும் அவருடைய அன்புக்கு உரியவர்களாக இருந்தார்கள். அதே போல தாகூர் மனமும் உலக மக்களது நல்வாழ்வின் மீதே நாட்டமாக இருந்ததால் அவரது கவிதைகளில், சிறு கதைகளில், நாடகங்களில், பாடங்கள், பாடல்களில் மக்கள் வாழ்வுக்குரிய நீதிகளை, நெறிகளை, அற வழிகளை, அன்புரைகளை, பண்புரைகளை, நாட்டு பற்றுணர்வுகளை, ஆன்மீக மார்க்கங்களை, பொது சேவைகளின் மாண்புகளை எல்லாம் விதையாக விதைத்தார். உலக மக்கள் அனைவரும் அமைதியான இன்பமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதே தாகூருடைய தொண்டுகளின் அடிப்படையான உணர்வாக அமைந்தது. கவிஞர் தாகூர் எழுதிய பாடல்களில் வங்க நாட்டின் முன்னேற்றமே தலையாயத்தாக இருந்தது. வங்க மொழியின் பெருமையே தாய்மொழி பற்றே தன்மான உணர்ச்சியாக தலை நிமிர்ந்து நின்றது. திரும்ப திரும்ப அந்த உணர்ச்சிகளையே அவருடைய பாடலில் அவர் கூறியிருந்தார். வங்க மக்களிடையே பரவி இருந்த ஆங்கில மோக வெறியை வீழ்த்திட அவர் பெரும் பங்காற்றினார். சிங்கமாக நின்றார். எந்த பள்ளிகளானாலும் சரி, ஆங்கிலத்தின் குழந்தைகளுக்கு பாடல்களை போதிப்பதை அவர் மிக வன்மையாக கண்டித்தார். ஒவ்வொரு பள்ளியும் தாய்மொழி மூலமாகத்தான் பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்பதிலே அவர் கண்டிப்பாக இருந்தார். ஏனென்றால் தாய்மொழியின் வாயிலாகத்தான் அறிவை வளர்க்க வேண்டும் என்ற உலக நோக்கம் அவரிடையே ஆழமாக வேறொன்று இருந்தது. எவருக்கும் அஞ்சாமல், எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் ஆங்கிலேயர் ஆட்சியினுடைய கல்விக் கொள்கைகளை ஆணித்தரமாக எதிர்த்து உறுதி வாய்ந்த உள்ளத்தோடு எடுத்துரைத்தார். அதற்கு முன்னோடியாக ஆங்கிலத்திலே பேசுவதை கண்டனம் செய்தார். அதை ஒரு பழக்கமாக கூடாது என்று தாகூர் போராடினார். அதற்கு சான்றாக கவிஞர் தாகூர் தனது தாய்மொழியிலேயே எல்லா நிகழ்ச்சிகளிலும் பேசி பெருமை பெற்றார். மற்றவர்களும் தாய்மொழியிலேயே எழுத பேச வேண்டும் என்று வற்புறுத்தினார், அறிவுறுத்தினார். கல்கத்தா பல்கலைக்கழகத்து பட்டமளிப்பு விழா சொற்பொழிவாற்று செல்வோர் எல்லோரும் அங்கே சென்று ஆங்கிலத்திலே பட்டமளிப்பு விழா உரையாற்றக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார்.
அவ்வாறு ஆங்கில மோகிகளாக நடமாடுவது உயர்ந்த நாகரிகமாகாது என்று கண்டித்தார் வங்காளி ஒருவன். வங்க மொழியிலே பேசாமல் வேற்றுமொழியிலே பேசுவது பிறந்த மண்ணுக்கு செய்யும் துரோகம் என்று முழக்கமிட்டார். பட்டமளிப்பு விழா ஒன்றுக்கு பல்கலைக்கழகம் அவரை அழைத்த போது வங்க மொழியிலே அங்கு முழக்கமிட்டு தனது தாய்மொழிக்கு உயர்வு தேடினார். வங்க மொழியை வளர்ப்பது தானே வங்காளிகளின் உரிமை, அதை விழுத்து இங்கிலீஷ் மொழிக்கா அவன் பெருமை தேடுவான்? தனது தாய்மொழியை அவனவன் வளர்க்காமல் அதற்கு பெருமை சேர்க்காமல் பிற மொழிக்கு புகழ் தேடி அடிமையாகவா வாழ்வான் என்ற கேள்விகளை எல்லாம் பட்டமளிப்பு உரையிலே எழுப்பினார். தாய்மொழி உரிமைக்காக மட்டுமே அவர் போராடவில்லை, கிராம முன்னேற்றங்களுக்காகவும் அவர் அயராது உழைத்தார். குறிப்பாக வங்க மாநிலத்தில் பத்மா என்ற ஆற்றங்கரையிலே உள்ள நிலப்புலங்களை கவனிக்கும் பொறுப்பை அவரது தந்தையார் ஒப்படைத்த பிறகு கிராமங்கள் என்றால் என்ன, உழவர்கள் உழைப்பது என்பது என்ன, கிராமங்கள் சீரழிந்து சிறப்பிழந்து நிற்பது ஏன் என்ற காரணங்களை அவர் கண்டுணர்ந்தார். கிராம மக்கள் அரசியல்வாதிகளை நம்பி பணக்காரர்களுக்கு அடிமையாகி தங்களது முன்னேற்றங்களுக்காக உழைக்கும் தன்னம்பிக்கைகளையும் முயற்சிகளையும் செய்யாமல் கோழைகளாய் ஊமைகளாய் வாழ்வதை கிராமங்களுக்கு நேரில் சென்று கண்டறிந்தார். அவர்களை வாழ்விக்க என்ன வழிகள் என்பதை கவிஞர் தாகூர் இரவு பகலாக சிந்தித்தார். கிராமங்கள் பலவற்றுக்கும் அவர் சென்று கண்டறிந்த விவரங்களை எல்லாம் செய்திகளாக கிராமத்து சிறுகதைகளாக எழுதினார். பிற்காலத்தில் அந்த எழுத்துக்கள் எல்லாம் உயர்ந்த இலக்கியங்களாக போற்றப்பட்டன. அதே நேரத்தில் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் அனைவரையும் கிராம சீர்திருத்தத்தில் ஈடுபட வைத்தார். இவ்வாறு கவிஞர் தாகூர் தனது எழுத்துக்களின் வலிமைகளை வலியோர் சிலரை எதிர்க்கவும் எளியோர் பலரை வாழ்க்கையில் உயர்த்தவும் கிராம முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சாந்தி நிகேதன் பற்றி காந்தியடிகள் கருத்து. கவிஞருக்கு இப்போது வயது 40, அதாவது 1901 மற்றும் ஓர் மாறுதல் அவரிடையே தோன்றியது. அவரது உள்ளத்திலிருந்து அமைதி கலைந்தது. ஏனோ ஏதோ ஒரு புது உணர்வை தேடி அவரது அறிவு அலைந்தது. தேவேந்திரநாத் தாகூர் போல்பூர் அருகே சாந்தி நிகேதன் என்ற ஓர் அமைதி கோவிலை உருவாக்கியிருந்ததையும் முன்பே கவிஞர் தாகூர் தனது தந்தையாருடன் சென்று அந்த ஆசிரமத்தை கண்டு ஆனந்தப்பட்டதையும் ஆண்ட்ரூஸ் பியர்சன் போன்ற பேரறிவாளர்கள் பலர் அங்கே சென்று கல்வி, கலை, அமைதி, தியானம் போன்ற வளர்ச்சிகளுக்காக உழைத்து வந்ததையும் அதுதான் இன்றும் உலகம் போன்றும் சாந்தி நிகேதன் என்ற கலைக்கோட்டம் என்பதையும் முன்னரே குறிப்பிட்டிருந்தோம். இப்போது கவிஞர் தாகூருக்கு ஏற்பட்டுள்ள புத்துணர்வு சாந்தி நிகேதன் என்ற இத்தொண்டு கோவிலை கலை தொண்டு புரிய வழிவகுப்பதாகும். சாந்தி நிகேதனை பற்றி உலக உத்தமரும் அஹிம்சா மூர்த்தியுமான மகாத்மா காந்தி அடிகளார் என்ன பேசுகிறார் என்பதை கேளுங்கள். ராஜ்கோட்டிலிருந்து சாந்தி நிகேதனுக்கு சென்றேன். அங்கே ஆசிரியர்களும் மாணவர்களும் என்னை அன்பில் மூழ்கடித்து விட்டனர். எளிமையும் அன்பும் கலந்ததாக இருந்தது. வரவேற்பு இந்த சாந்தி நிகேதனில்தான். காகா சாகிப் என்பவரை நான் முதன் முதலில் சந்தித்தேன். காகா என்றால் சிற்றப்பா என்று பொருள் என்பதையும் உணர்ந்தேன். பல ஸ்தாபனங்களை பார்த்து அனுபவம் பெறுவதற்காக காகா சாகிப் அப்பொழுது பிரயாணம் செய்து வந்தார். நான் சாந்தி நிகேதனுக்கு சென்ற போது அவர் அங்கே இருந்தார். சிந்தாமணி சாஸ்திரியும் அப்பொழுது அங்கே இருந்தார். இருவரும் அங்கே சமஸ்கிருதம் கற்பத்தில் உதவி செய்து வந்தார்கள். தென்னாப்பிரிக்காவில் நான் துவங்கிய மாணவர் பள்ளியை சேர்ந்த ஓனிக்ஸ் குடும்பத்தினருக்கு சாந்தி நிகேதனில் தனி இடம் கொடுத்திருக்கிறார்கள். அக்குடும்பத்திற்கு தலைவராக இருந்தார் மதன்லால் காந்தி. ஃபோனிக்ஸ் ஆசிரமத்தின் விதிகள் யாவும் இங்கேயும் கண்டிப்பாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றனவா என்று கவனிப்பதை அவர் தமது வேலையாக கொண்டார். அவர் தனது அன்பினாலும் விடாமுயற்சியினாலும் தம்முடைய புகழ் மனம் சாந்தி நிகேதன் முழுவதிலும் கமழும்படி செய்திருப்பதை கண்டேன். சி எஃப் ஆண்ட்ரூஸும் அங்கே இருந்தார். பியர்சனும் இருந்தார். வங்காளி ஆசிரியர்களில் ஜகதாந்த் பாபு, நோயால் பாபு, சந்தோஷ் பாபு, ஷிதி மோகன் பாபு, நாகேன் பாபு, சரத்பாபு, காலிபாபு ஆகியோர்களுடன் ஓரளவுக்கு நெருங்கிய பழக்கம் எங்களுக்கு ஏற்பட்டது. என்னுடைய வழக்கப்படி அங்கே இருந்த ஆசிரியர்களுடனும் மாணவர்களுடன் நான் சீக்கிரத்தில் ஒன்றி போய்விட்டேன். அவர்களின் காரியங்களை அவர்களை செய்து கொள்வதை குறித்து அவர்களுடன் விவாதித்தேன். ஆசிரியர்களுக்கு ஒரு யோசனை கூறினேன். சம்பளத்திற்கு வைத்திருக்கும் சமையற்காரர்களை அனுப்பிவிட்டு ஆசிரியர்களும் மாணவர்களுமே தங்கள் உணவை சமைத்துக் கொள்வதனால் சிறுவர்களின் உடலுக்கும் ஒழுக்கத்துக்கும் ஏற்ற வகையில் சமையலறையை நிர்வகிக்க ஆசிரியர்களால் முடியும் என்றேன்.
இது தங்கள் காரியங்களை தாகலை செய்து கொள்ள வேண்டும் என்பதில் மாணவருக்கு ஒரு அனுபவ பாடமாகவும் இருக்கும் என்றேன். ஆசிரியர்களில் இரண்டொருவர் இது ஆகாத காரியம் என்று தலையை அசைத்தார்கள். சிலர் என் யோசனையை பலமாக ஆதரித்தார்கள். சிறுவர்களும் அதை வரவேற்றனர். புதுமையான காரியங்களில் ஈடுபடும் சிறுவர்களுக்கு இருக்கும் ருசியே இதற்கு காரணமாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் இப்பரீட்சையில் இறங்கினோம். இது பற்றி தமது கருத்தை தெரிவிக்குமாறு கவிஞர் தாகூரை நான் கேட்டதற்கு அதை ஆசிரியர்கள் ஆதரிப்பதாய் இருந்தால் தமக்கு ஆட்சேபனை இல்லை என்று கூறினார். இந்த சோதனையில் சுயராஜ்யத்தின் திறவுகோல் அடங்கியிருக்கிறது என்று கவிஞர் சிறுவர்களிடம் கூறினார். இந்த பரீட்சை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ பியர்சன் தமது உடலை வருத்தி பாடுபட்டார். அதிக உற்சாகத்தோடு இவ்வேலைகளில் ஈடுபட்டார். காய்கறிகளை நறுக்குவதற்கு ஒரு கோஷ்டி, தானியத்தை சுத்தம் செய்வதற்கு ஒரு கோஷ்டி என்று இவ்விதம் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு கோஷ்டி அமைக்கப்பட்டது. சமையலறையையும் அதன் சுற்றுப்புறங்களையும் சுத்தமாக வைத்திருக்கும் வேலையை நாகேன் பாபுவும் மற்றவர்களும் மேற்கொண்டனர். கையில் மண் வெட்டியுடன் அவர்கள் வேலை செய்வதை பார்க்க எனக்கு ஆனந்தமாக இருந்தது. அங்கே 125 பையன்களும் அவர்களின் ஆசிரியர்களும் இருந்தனர். அவர்கள் எல்லோரும் உடல் உழைப்பான இந்த வேலையை சுலபமாக ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்று எதிர்பார்த்து விட முடியாது. தினமும் விவாதங்கள் நடந்து வந்தன. சிலர் சீக்கிரத்திலேயே சோர்வடைந்து விட்டனர் என்பது தெரிந்தது. ஆனால் அப்படி சோர்ந்து விட கூடியவரல்ல பியர்சன். எப்பொழுதும் புன்னகை பூத்த முகத்துடன் சமையல் அறையிலோ அதன் பக்கத்திலோ அவர் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பதை காணலாம். பெரிய பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் செய்யும் வேலையை அவர் மேற்கொண்டார். பாத்திரங்களை துலக்குகிறவர்களுக்கு அந்த வேலையில் சலிப்பு தோன்றாமல் இருப்பதற்காக சில மாணவர்கள் அவர்களுக்கு முன்னால் சிதார் வாத்தியம் வாசிப்பார்கள். எல்லாருமே இந்த வேலையில் உற்சாகத்துடன் ஈடுபட்டனர். தேனீக்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் தேன்கூடு போல் இருந்தது சாந்தி நிகேதன். இத்தகைய மாறுதல்கள் ஒரு முறை ஆரம்பமாகிவிட்டால் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். போனிக்ஸ் கோஷ்டியினர் தாங்களே சமைத்து கொண்டனர். அவர்கள் சாப்பாடு மிகவும் எளிமையாகவும் இருந்தது. மசாலா சாமான்களே அந்த சாப்பாட்டில் இல்லை. அரிசி, பருப்பு, கறிக்காய் மாத்திரமே அன்றி கோதுமை மாவு கூட ஒரே சமயத்தில் ஒரே பாத்திரத்தில் நீராவியில் சமைக்கப்பட்டன. வங்காளி சமையலில் சீர்திருத்தம் செய்வதற்காக சாந்தி நிகேதனின் பையன்கள் அதே போன்ற சமையலை தொடங்கினார்கள். இரண்டொரு உபாத்தியாயர்களும் சில மாணவர்களும் இச்சமையலை செய்து வந்தார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு இப்பரீட்சை நிறுத்தப்பட்டு விட்டது. பிரபலமான இந்த ஸ்தாபனம் கொஞ்ச காலத்திற்கு இந்த பரீட்சையை நடத்தியதால் அதற்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை என்பதே என் அபிப்பிராயம். இதனால் ஏற்பட்ட சில அனுபவங்கள் உபாத்தியாயர்களுக்கு பயனுள்ளதாகவே இருந்திருக்க முடியும். சாந்தி நிகேதனில் கொஞ்ச காலம் தங்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் விதியோ வேறு விதமாக இருந்துவிட்டது. நான் சாந்தி நிகேதனுக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. இதற்குள் கோபாலகிருஷ்ண கோகலே காலமாகிவிட்டார் என்று புனேவிலிருந்து எனக்கு தந்தி வந்தது. சாந்தி நிகேதனும் துக்கத்தில் ஆழ்ந்தது. அங்கிருந்தவர்கள் எல்லோரும் என்னிடம் வந்து துக்கம் விசாரித்தார்கள். தேசத்திற்கு ஏற்பட்ட நஷ்டத்தை குறித்து துக்கப்படுவதற்காக சாந்தி நிகேதனின் கோவிலில் ஒரு விசேஷ கூட்டம் மிகுந்த பயபக்தியுடன் நடந்தது. அன்றே நான் என் மனைவியோடும் மகன் லாலுவுடனும் புனேவுக்கு புறப்பட்டேன். மற்றவர்கள் எல்லோரும் சாந்தி நிகேதனிலேயே தங்கினார்கள். காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனை பக்கம் 456453. தேவேந்திரநாத் தாகூர் சாந்தி நிகேதனை ஒரு அமைதிக்கான ஆசிரமமாக உருவாக்கினார். அவருக்கு பிறகு அதன் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட கவிஞர் தாகூர் அந்த அமைதி கோட்டத்தை கலை கோவிலாக்கி உலகத்துக்கே ஒரு கல்வி கோட்டமாக்கினார். ஆண்டுதோறும் உலக கல்வியாளர்கள் அங்கு வருகை தந்து அங்கே நடைபெற்று வரும் அதி வற்புதங்களை கண்டு கலைத்து கற்று செல்கிறார்கள். ரவீந்திரநாத் தாகூர் மேலாளராக இருந்த போது கவிஞரின் உள்ளத்தில் குழந்தைகள் மேல் அன்பும் அவர்களது கல்வி போதனைகளில் அக்கறையும் கொண்டிருந்தார். இன்றைக்கு வேண்டுமானால் எண்ணற்றோர் குழந்தை நலம் பேணுபவராகவும் குழந்தைகளை பற்றி பாடிய கவிஞர்களாகவும் வரலாம், வாழலாம். ஆனால் கவிஞர் தாகூரை போல குழந்தைகளுக்காக பாடியவர்கள், அவர்களது எதிர்காலம் மேல் அக்கறை கொண்டவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே அவர். இளம் பிஞ்சுகளான குழந்தைகள் அதன் அதன் ஆசைகளைப் போல ஆடி பாடி வளர வேண்டும். கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது என்பது அவரது ஆவல். அவ்வாறு அந்த குழந்தைகள் வளர்ந்தால்தான் உள்ள திறனும் உயர்வும் எண்ண எழுச்சியும் பண்பாடும் சிறப்பும் என்பது அவரது முடிவு. அதனால்தான் குழந்தைகளின் அறிவை வளர்க்கும் மென்மையான கல்வியை போல
கல்வியைப் போல வேறொன்றும் இல்லை என்று அமெரிக்க குழந்தைகள் விழாவிலே அவர் பேசிய போது பெருமிதமாக குறிப்பிட்டார். அதே நேரத்தில் கவிஞர் தனது இளமை காலத்தில் கல்விக்காகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களையும் அவர் அடிக்கடி நினைவு கூறுவார். அந்த அனுபவத்தை கொண்டுதான் பள்ளி வாழ்க்கை ஒரு சிறை கூடமாக குழந்தைகளுக்கு காட்சி தரும் கொடுமையை எப்படியும் மாற்றியே தீர வேண்டும் என்று திட்டமிட்டார். அது போலவே உணர்வற்ற பாட புத்தகங்களிலே இருந்து கண்மூடி பழக்க வழக்கங்களை மாற்ற கடுமையாக போராடினார். பொருள் விளங்காத பாடங்களை இயந்திரம் போல் குழந்தைகள் கற்பதால் இயற்கையான அவர்களுக்குள்ளே இருக்கும் தெளிவு, ஆற்றல், உணர்ச்சி போன்றவை மயங்குவதால் அதை மாற்றிட சிந்தனை செய்தார். குழந்தைகள் அவர்கள் ஆசை போல ஆட வேண்டும், பாட வேண்டும் என்ற உரிமைகளை அவர்களுக்கு மறுக்கக்கூடாது என்று முடிவு செய்தார். குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் திட்டமிட்டு குழந்தைகளை விளையாடவிட்டு வேண்டியவற்றை கற்கும் உரிமை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் குழந்தைகள் அறிவு தட்டு தடங்கள் இல்லாமல் வளரும் சூழ்நிலை உருவாகும் என்று கருதினார். இசையாலும் நாடகத்தாலும் குழந்தைகளுக்கு கல்வி புகட்ட வேண்டும். குழந்தைகளுக்கு இயற்கை நண்பனை தவிர விரோதி அல்ல என்பதை உணர்த்தி இயற்கையோடு பழகி கற்க செய்ய வேண்டும் என்றெல்லாம் தாகூர் குழந்தைகளை பற்றி வெளிப்படையாகவே தனது கருத்துக்களை தெரிவித்தார். கவிஞர் எளிமையும் மனைவியின் மாண்பும். கவிஞர் தாகூர் தனது அருமை மனைவியோடு இல்வாழ்க்கையை 15 ஆண்டுகளை நடத்தினார். மனைவி மிருணாலினி கணவனுக்கு ஏற்ற இல்லத்தரசியாகவே வாழ்ந்து வந்தார். இனிமையான சொற்களோடு வருவோர் போவோர்களை இன்முகம் காட்டி உபசரிப்பார். உயர் பண்புகளான உறைவிடமாக திகழ்ந்தார். கணவர் கலை உள்ள சிந்தனைகளுக்கு ஏற்ப அந்த கற்புக்கரசி மிருணாலினி திகழ்ந்தார். அந்த அம்மையார் குடும்ப பொறுப்புகளை ஏற்று அத்தனை பெரிய மூத்தவர்கள் அனைவரிடமும், அவர்களது துணைவியார்களிடமும், மாமனார் மாமியாரிடமும், மற்றுமுள்ள சுற்றத்தினர்களிடமும் உண்மையான பாச உணர்வோடு வாழ்ந்தார். கவிஞரது துணைவியார் எந்த விதமான குடும்ப பாரத்தையோ, கஷ்ட நஷ்டங்களையோ, சிக்கல்களையோ கணவரிடம் விடாமல் எல்லாவற்றையும் தானே சுமந்து கொண்டு வாழ்ந்தார். அதனால்தான் கவிஞர் தாகூர் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் அவரது சிந்தனைகளை செம்மையாக ஓட வைத்தார். அந்த ஓட்டம் உலகம் போற்றும் பல நூல்களை உருவாக்கியது. கவிஞர் தாகூர் கலை தொண்டுகளாக அடிக்கடி சாந்திநிகேதன் செல்வார். அங்கே நாட்கணக்கில் தங்கி நூல்களை எழுதி முடித்துவிட்ட பிறகே கல்கத்தா திரும்புவார். கவிஞர் ஆண் மக்கள் இருவருக்கும் பெண் மக்கள் மூவருக்கும் அரிய தந்தையாக விளங்கினார். கவிஞர் தாகூர் தனது தந்தையாரை போலவே ஆடம்பரத்தை வெறுத்தார். பகட்டு படோடோபம், வெற்றி விளம்பரம், இலக்கிய கோஷ்டி, அரசியல் கோஷ்டி, தன்னை புடை சூழாமல் ஜால்ரா தட்டிகளையும் முகஸ்தூபியர்களையும் அண்டவிடாமல் செம்மையாக வாழ்ந்து காட்டினார். தூய்மை என்பதும் அழகு என்பதுமே அவருடைய உள்ளத்தை ஈர்த்தன. அதற்காக அவர் ஆடம்பரத்தை நாடியவர் அல்ல. தமது குடும்பத்தினருக்கும் மனைவியருக்கும் துணிமணிகளை வாங்கும் நிலை ஏற்படும் போது எளிமையாகவும் சிக்கனமாகவும் இருப்பார். அதிக செலவுகளை யார் செய்தாலும் தடுப்பார். பணக்கார குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த மாதரசியான மிருணாலினி தனது கணவர் என்ன சொல்கிறாரோ, எப்படி செயல்படுகின்றாரோ அவற்றையெல்லாம் வரும் பொருள் உரைக்கும் மந்திரியைப் போல வருமுன் உணர்ந்து நடந்து கொள்ளும் அருங்குணவதியாக வாழ்ந்தார். பெற்றோர் அணிவித்த நகைகளை எல்லாம் பெட்டிக்குள் வைத்துவிட்டு ஒரு ஏழை பெண் போலவே அவர் விளங்கினார். அந்த அரிய பண்பை அவரது வீட்டார் அனைவரும் பாராட்டி மகிழ்வார்கள். தாகூர் தேவேந்திரநாத் குடும்பத்தின் 14வது கடைசி பிள்ளை அல்லவா? அதனால் கவிஞரது மனைவியார் எல்லா மருமகள்களையும் விட மிக இளைய மருமகளாகவும் அழகாகவும் எளிய கோலமாகவும் இருந்ததை கண்ட குடும்பத்தினர் எல்லோரும் அந்த அம்மையாரிடம் தனி அன்பு, மரியாதை, மதிப்பு வைத்தே பழகி வந்தார்கள். அத்தகைய மதிப்பு வைத்திருக்கும் அவர்கள் எதிரே பணிவாகவும் அடக்கத்தோடும் செல்வந்தன் மகள் என்ற செருக்கற்றும் நகை அலங்காரம் ஏதுமின்றி பொறுமையாகவும் பெருமையாகவும் அந்த அம்மையார் நடந்து கொண்டது கவிஞருக்கு மிகப்பெரிய மரியாதையை அந்த குடும்பத்தில் பெற்றுத்தந்தது. கவிஞர் தாகூருக்கு பிறந்த நாள் விழா வந்தது. அப்போது கணவருக்கு தங்கத்தால் பொத்தான்கள் செய்து கொடுத்து அணிந்து கொள்ள செய்தார் கவிஞர் மனைவி. அதற்கு தாகூர், "நான் என்ன பெண்ணா, ஆண்கள் நகை அணிந்து கொள்வதா?" என்று பேசி அந்த பொத்தான்களை அணிந்து கொள்ள மறுத்துவிட்டார். அம்மையாரும் அவரது எண்ணத்தை வரவேற்றார். மனைவி மிருணாலினி தேவியோடு கவிஞர் தாகூர் சாந்தி நிகேதன் சென்று அமைதியை நாடினார். மற்றவர்கள் எப்படி அங்கே குடிசையிலே வாழ்ந்தார்களோ அதே போல தாகூரும் தனக்கென ஒரு குடிசையை அமைத்து கொண்டு வாழ்ந்தார். எளிமையான உணவு வகைகளையே அவர் உண்டார்.
மெருநாளினி அம்மையார் கணவருடைய கொள்கைகளையும் அவரது மன உறுதிகளையும் ஏற்று மதித்து அவருக்கு தக்கவாறு உண்மையான வாழ்க்கை துணைவியாக நடந்தார். கவிஞர் ரவீந்திரரும் தனது மனைவியின் அற்புதமான குடும்ப சேவையை எண்ணி போற்றினார். இவர் மனைவியாக வாய்த்த அருமையை தாம் பெற்ற பெரும் பேராகவே மதித்தார். சில நேரங்களில் சமையலறைக்கே வந்து மனைவிக்கு தக்கபடி உதவுவார். மெருநாளினி தேவியார் திடீரென நோய்வாய்ப்பட்டார். படுத்த படுக்கையாக 2 மாதம் நோயால் வருந்தினார். வேதனைப்பட்டார். அப்போதெல்லாம் கவிஞர் பெருமான் தாகூர் தனது மனைவி அருகேயே அமர்ந்து வாடிய முகத்தோடு இரவு பகல் என்று பாராமல் கண்விழுத்தபடியே விசிறிக்கொண்டே இருந்தார். மனைவியின் அருமை செயல்களை எண்ணி எண்ணி மனம் தளர்ந்து அம்மையாரின் இறுதி நேரம் வரை அருகிருந்தே எல்லா பணிகளையும் செய்தார். அதை பார்த்து சாந்தி நிகேதனே வியந்து இந்த கணவன் மனைவி உறவினை பாராட்டியது. கவிஞர் தாகூர் பெருமான் திடீரென கண்ணீர் விட்டார். வாய்விட்டு அழ முடியாமல் தேம்பி தேம்பி கண் கலங்கினார். அதாவது தனது அருமை மனைவி மெருநாளினி மறைந்து விட்டார் என்று மற்றவர்களுக்கு கூற முடியாமல் அவரது கண்கள் கண்ணீரை மட்டுமே சிந்திக் கொண்டிருந்தன. மெருநாளினி தேவியார் அருகே உலகம் புகழும் பெரும் கவிஞர் பெருமான், பெற்ற பெண்கள் 3, மகன்கள் 2, 13 மூத்தார்கள் கண்ணீர் பெருக்கோடு, அவர்களது துணைவியர்கள் அனைவரும் கதறலோடு, மாமியாரும் மாமனாரும் துன்ப உணர்வுகளோடு துவண்டு கிடந்தார்கள். 39 வயதிலேயே கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் மனைவியை இழந்தது முனிவர் போல வாழ்ந்தார்.